அந்த ஒரு வார காலம் முழுவதும் அலுவலகத்திலே ஒரு பெரும் மாறுதலை அவன் கவனிக்க தவறவில்லை. குற்றமுள்ளவன் மனம் குறுகுறுக்கும் என்று சொல்ல முடியாது. குற்றமற்றவன் அவன். மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் சூழ்நிலையில் உள்ளவர்கள் கண்களுக்கு அவன் இப்பொழுது ஒரு குற்றவாளியாக நிற்கிறான். இன்னும் நீதிபதி முன் அவன் போய் விசாரணை கூண்டில் நிற்கவில்லை. அதற்கு சில நாட்கள் பிடிக்கும் என்று வக்கீல் சொன்னார். ஆனால் அதற்குள் அவனை சுற்றிலும் உள்ளவர்கள் பார்வையாலும் பேச்சாலும் தமது செய்கையாலும் ஆளாளுக்கு ஒரு நீதிபதியாகி அவனை எப்படி தண்டிக்கிறார்கள்? நீதிமன்றத்தில் அந்த குற்றத்திற்கு அவன் ஒரே ஒரு முறைதான் தண்டிக்கப்பட போகிறான். ஆனால் அலுவலகத்திலேயே அவன் எத்தனை முறை பார்வையால் தண்டிக்கப்பட்டான்? பேச்சால், செய்கைகளால்? அப்பப்பா, ஆத்மராமன் சுபாவத்திலே மென்மையான உணர்வுகள் உடையவன். அதனால்தானோ என்னவோ மனசாட்சிக்கு பயந்து நல்லவனாக நடந்து கொண்டான். நல்லவர்களுக்கு காலமில்லை. அம்மா சொல்வது எத்தனை பெரிய உண்மையாக போய்விட்டது. டாம்சல் இன் டிஸ்ட்ரெஸ். அதை பிஜி உட்ஹவுசா எழுதினார். ஆசிரியர் பெயர் நினைவில் இல்லை, கதை நினைவில் இருக்கிறது. அத்தனை துயரங்களுக்கிடையிலும் விரக்தியுடன் சிரிப்பு வந்தது அவனுக்கு. ஃபைலை தொப்பென்று போட்டுவிட்டு, சுகந்தி ஏன் அப்படி ஓட வேண்டும்? இதே சுகந்தி ஆரம்ப நாட்களில், சார் உங்களுக்கு இந்த ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு, உங்கள் அம்மாட்ட சொல்லி சுத்தி போட சொல்லுங்க என்பாள். அடிக்கடி ஃபைலை பற்றிய சந்தேகங்கள் அவளுக்கு ஏற்பட்டுவிடும். பலமுறை அவனது உதவியை நாடி இமேஜை விட்டு அகலாமல் அவனையே கஞ்சலாக விழித்தபடி நிற்கும் சுகந்திக்கு இப்போது என்ன நேர்ந்தது? புரிகிறது. பத்திரிகையில் வந்த அவனை பற்றிய அந்த செய்திக்கு பிறகு சுகந்தி அவனை திடீரென்று இப்போது விரோதியாக பாவிக்கிறாள். டெலிஃபோன் மணி கிணுகிடுத்தது. ஹலோ என்றதுமே சன்னமான குரலில் சர்க்கரையாக குழைத்த ஷர்மிளா வெட்டொன்று துண்டு இரண்டு என்றபடி, சார் வரதனன் கம்பெனியிலிருந்து ஃபோன், இரண்டே வார்த்தைகளில் முடித்து விட்டாள். இதே ஷர்மிளா பல நாட்கள் ஒரு ஃபோன் வரும் வாய்ப்பு கிடைத்தால் அதை சாக்காக வைத்து கொண்டு தனது தேன் குரலால் பசையாக ஊட்டிக் கொள்வாள். தனது குரல் ஒன்றினால் வாட்டசாட்டமான அவனை வீழ்த்துவிட முடியும் என்ற அபார நம்பிக்கை அவளுக்கு. இப்போது ஃபோன் வழியாக பூச்சாண்டி பிடித்து விடுவது போல நடுங்குகிறாளே. பரதன் கம்பெனியாருடன் பேசி முடித்த பின் மேஜை மீது இருந்த அழைப்பு மணியை அழுத்தினான். ஆஃபீஸ் பையன் காளிமுத்து அம்பாக வந்து நின்றான். ஆனால் முகத்தில் பழைய பணிவு இல்லை, குழைவு இல்லை. பற்களை காட்டி போடும் வழக்கமான கூழை கும்பிடு கூட இல்லை. மாறாக, என்ன சார் கூப்பிட்டீங்களா, ஏதாச்சும் வேணுமா என்றான் கரகரத்த குரலில். ஏதாச்சும் எதற்காக அழுத்தம் கொடுத்து பேசுகிறான்? அவன் கண்களில் ஏளனமும் உதட்டில் நமட்டு சிரிப்புமாக, சேச்ச நானே கற்பனை செய்து கொள்கிறேனோ? ஓரக்கண்ணால் அவனை பார்த்தான் அனந்தராமன். முகம் கழுவ பின்னரைக்கு போனபோது அந்த பக்கம் உள்ளே பேசி கொண்டிருந்தவர்களின் குரல் கணீர் என்று கேட்டது நினைவுக்கு வந்தது. ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆகிடுத்து, பஸ்ல தான் இன்னைக்கு போகணும். மாதவன் குரல். நீயும் சேலை கட்டிட்டு இருந்தா ஜம்முன்னு கார்லேயே லிஃப்ட் கிடச்சிருக்கும், பிறகு பெரிய லிஃப்டாக ஆயிருக்கும். கொல்லென்று சிரிப்பு பரவியது. காது மூக்கும் சிவக்க நெஞ்சு துடிக்க உள்ளே போக அஞ்சியவனாக வெளியே வராந்தாவிலேயே நின்று விட்டான் அனந்தராமன். ஆளை பார்த்தா இந்த பூனையை பாலை குடிக்கிதான் இருக்குதானே? வியப்பானது ஒரு கேள்வி உள்ளே எழுந்தது. அதுக்கு தான் சொல்கிறது, நல்ல குளத்தில் குடும்பத்தில் வளர்ந்தவங்களாக இருக்கணும்னு. படிச்சிட்டா சரியா போச்சா, பாக்கி ரவுண்டு நல்லா இருக்க வேணாமா? மற்றொரு குரல் அழுத்து கொண்டது. அதான், அப்படிப்பட்ட மிருகத்தன்மை மட்டும் வெளியே வந்திருக்கு என்றது இன்னொரு குரல். தொடர்ந்து பீரிட்டு எழுந்த சிரிப்பலைகள் அவன் காதுகளில் நாராசமாக விழுந்தன. முகத்தில் நெருப்பை வாரி வீசியது போன்ற உணர்வில், அவமானத்தின் குன்றியவனாக உடலெல்லாம் பற்றி எறியும் உணர்வில் முகம் கழுவாமலேயே தன் அறைக்கு திரும்பிவிட்டான். என்ன வேணும் சார்? காளிமுத்துவின் குரல் அதில் சிறிது அதட்டல் தெரிந்தது. தண்ணி கொண்டு வா. காளிமுத்து மறுகணம் அலட்சியமாக கொணர்ந்து வைத்துவிட்டு சென்ற தண்ணீர் டம்ளரை கையில் எடுத்தான். அந்த சம்பவத்தின் அதிர்ச்சிக்கு பிறகு அவன் வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தான். உள்ளமும் உடலும் நொந்து சோர்ந்து அடிபட்ட பறவை போல் தளர்ந்த நிலையில், பசி தாகம் எதுவுமே உணர முடியாத நிலையில் இருந்தான். ஆனால் அம்மாதான் அவனை எவ்வளவு கனிவுடன் இதமாக ஆறுதல் வார்த்தைகளால் மாற்ற முயன்றாள். யாராவது நமக்கு வேண்டியவா செத்து போயிட்டா கூட செத்தவாளை வழி அனுப்பிட்டு வரோம். பக்கத்தாத்தில் பொங்கி வச்சிருக்கிறத வாங்கி வந்து சாப்பிட்றமே ஆத்மா, அது ஏன்? பசி வந்துட்டா பத்தும் பறந்து போயிடும்பா. என்ன செய்யலாம்? உடம்பு முதல்ல காப்பாற்றிக்கோ, அப்புறம் அபவாதத்திலிருந்து உன்னை காப்பாற்றிக்க வழி தேடலாம். சொன்னதை கேளுப்பா, வயிற்று பசிக்காக வேணுங்கிறத சாப்பிடுப்பா கெஞ்சினாள். ஆத்மராமன் அன்ன ஆகாரத்தை ஏறிட்டு பார்க்கவும் மறுத்து விட்டிருந்தான். இனி அவன் எப்படி பிறர் முன் தலை நிமிர்ந்து நான் பரிசுத்தமானவன் என்று ருசுப்படுத்துவான்? பிறர் அவன் மீது நம்பிக்கை கொண்டு மதிப்பு தரும் அளவிற்கு பழைய நிலையை அடைவான்? சில நாட்களாக மனதில் புழுவாக அரித்து கொண்டிருந்த துயரம் இப்போது பசியையும் தூண்டி குடலையும் முறுக்க ஆரம்பித்து விட்டிருந்தது. காளிமுத்து கொணர்ந்த தண்ணீர் அவனது பசியை தணிக்க முடியவில்லைதான். கூடவே மனதின் உளைச்சலையும் தாண்டி அவனை இருக்க விடாமல் செய்துவிட்டதென்னவோ உண்மைதான். பிற்பகல் உணவு நேரம். மற்ற ஊழியர்கள் யாவரும் உணவை தேட பறந்து விட்டிருந்தனர். அருகிலிருந்த பிரான்சிஸ் ஜோசப் தெருவில் உள்ள ஹோட்டல்கள் முழுவதும் இப்போது மனித தலைகளாக நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும். மேனேஜிங் டைரக்டர் எதிர்ப்பக்கம் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தமது காரில் ஏறுவதை
தன் அறை ஜன்னல் வழியே பார்த்தான். ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு நேராக அம்பத்தூரில் உள்ள தமது தொழிற்சாலைக்கு சென்று விடுவார். பிற்பகல் அலுவலகத்துக்கு பொறுப்பு முழுவதும் அவனுடைய கவனிப்பில் இருக்கும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. பணிவும் அன்பும் குறைந்த ஊழியர்களிடமிருந்து இனி எந்தவிதமான ஒத்துழைப்பை அவன் எதிர்பார்க்க முடியும்? 24 மணி நேரத்திற்குள் ஒரு மனிதனுடைய வாழ்வில் இப்படி ஒரு திருப்பமா? அந்த இரவு விடியாமலேயே போயிருக்கக்கூடாதா? அந்த இரவு விடியாதன்னு பயந்துட்டேன் என்று அவனை பார்த்ததும் அம்மா தேம்பி தேம்பி அழுதாள். ஆனால் அவனுக்கோ அந்த இரவு ஏன் விடிந்தது? ஏன் மனதிற்குள் கேள்வியாக குடைந்து கொண்டே இருந்தது. இத்தனை முகங்களும் அவனை வக்கரமாக பார்க்கவா பொழுது விடிந்தது? பசி மீண்டும் அவனை உசுப்பியது. மெதுவாக இடத்தை விட்டு எழுந்தான். தயக்கமாக பிரான்சிஸ் ஜோசப் தெருவிற்குள் வழக்கம் போல் நுழையவும் ரஞ்சனா ஹோட்டலில் நுழைந்தான். சாப்பிடும் மேஜை அருகில் அமர்ந்தபடி மனதிற்குள் தோன்றியதை ஆர்டர் செய்துவிட்டு நிமிர்ந்தான். சற்று தள்ளி எதிர்ப்பக்கம் அன்றைய தின தாலை முகத்திற்கு நேராக பிடித்தபடி அக்கௌண்டன்ட் சுகுமாரனும் டிஸ்பாச் குமாஸ்தா குருசாமியும் வேண்டுமென்றே அவன் வருவதை பார்த்துவிட்டு மறைவாக உட்கார்ந்திருந்தனர். மேஜை மீது கொண்டு வைக்கப்பட்ட சப்பாத்தியும் குருவாமும் அவனை பார்த்து விழித்தன. காஃபியா சார்? ஸ்ட்ராங்கா என்றபடி சப்பாத்தியை கிழித்து குருமாவில் தோய்த்தான். அட, இன்னொரு கற்பழிப்பு கேஸு கவனிச்சியா? சுகுமாரன் உறக்க பேசினான். காலம் ரொம்ப கெட்டுப்போச்சு, யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியலப்பா, குருசாமியும் ஒத்துப்பாடினான். ஆத்மராமனின் தொண்டைக்குள் சப்பாத்தி முள்ளாக குத்தி கொண்டது. யாரை சொல்கிறார்கள்? அடக்கடவுளே, இப்படியும் ஒரு இழிநிலையா? இப்படியும் ஒரு அபவாதமா? ஆத்மராமன் பாதியிலேயே எழுந்தான். பில் பணத்தை கொடுத்துவிட்டு வெளியே வந்தான். உள்ளமும் உடலும் எரிச்சலாக எரிந்தன. பசி வந்துட பத்தும் பறக்கலையாம்மா? பதிலாக பசியை தணிக்க போய் 10 பேர் வார்த்தைகளால் என்னை பறக்க விட்டாச்சுமா? அலற வேண்டும் போல் ஆத்திரம் உண்டது அவனுக்கு. மூச்சு திணற வேகமாக ஆஃபீஸ் அறைக்குள் சென்றவன் நேராக டெலிஃபோன் ரிசீவரை கையில் எடுத்தான். மேனேஜிங் டைரக்டர் அறைக்குள் காலையில் ஒரு டிஸ்கஷனில் இருந்த சமயம் சங்கீதா ஃபோனில் அவனை கூப்பிட்டு விட்டிருந்தாள். திரும்பி வந்தபோது பார்த்தான். மேஜை மீது சங்கீதா அவனை ஃபோனில் பேச சொல்லியிருந்த செய்தி குறிப்பு இருந்தது. ஆனால் அப்போதிருந்த அவசரத்திலும் அலுவலக வேலைகள் இடையேயும் அவனுக்கு பேச நேரம் இருக்கவில்லை. இப்போது மற்றவர்கள் தொல்லை இல்லாத வேலை. சங்கீதாவிடம் நிறைய பேசலாம். மனம் விட்டு அவளிடம் அவனது மனதில் அழுத்தி கொண்டிருக்கும் துயரை எடுத்து கூறி ஆறுதல் பெறலாம். சங்கீதா நிச்சயமாக அவனுக்கு மென்மையாக அவன் மனப்பு நாறும் வகையில் சமாதானம் கூறுவாள். அவனுடைய சங்கீதா அவனை கைவிட மாட்டாள். டெலிஃபோன் எண்களை சுழற்றினான். மனதில் சிறிது அமைதி. மறுமுனையில் கேட்ட குரல் அவளுடையது அல்ல. ஹலோ, யார் வேணும்? நீங்கள் யார் பேசுறது? சங்கீதா இல்லையா? நீங்கள் யாரு? அதட்டலாக கேட்டது மறுமுனை குரல். சங்கீதா மன்னியாக இருக்கலாம். நான் ஆத்மராம் பேசுகிறேன். எந்த ஆத்மராம? எத்தனையோ ஆத்மராமன்கள் இருக்கிறாங்களே. குரலில் குத்தல் தெரிந்தது. எச்சிலை கூட்டி விழுங்கி கொண்டான். ஜெகதீஷ் பிளாஸ்டிக் ஒர்க்ஸ் ஆத்மராமன் பேசுகிறேன். சங்கீதாவோட பேசணும். அப்படியா? சங்கீதா ஊரில் இல்லை, பெங்களூர் போயிருக்கா. தொடர்பு வெடுக்கென துண்டிக்கப்பட்டது. முகத்தில் அடித்தது போன்றது ஒரு வழி. ஆத்மராமன் துடித்து போனான். பற்களை கடித்து கொண்டான். சங்கீதா தான் அவனை ஃபோனில் பேசும்படி செய்தி விடுத்தாள் என்று கூற முடியவில்லை. அவனால் ஊரிலேயே இருக்கும் சங்கீதாவை அவனது மன்னி பெங்களூருக்கு மூட்டை கட்டி அனுப்பும் அளவிற்கு அவன் கசந்து போய்விட்டானா? அவனிடம் குழைந்து குழைந்து பேசும் சங்கீதாவின் மன்னி ஜயாவின் குரலில் மட்டும்தானா கடுமை? அவளது அண்ணன் ராமசாமியின் முகத்தில் எத்தனை கொடூரம் குடிகொண்டிருந்தது? அந்த துயரக்கேடான சம்பவத்திற்கு மறுநாள் சங்கீதாவை தேடி அவன் போனபோது முன்புற வாயில் கேட்டருகில் நின்றவன் ஒரு வினாடி தயங்கினான். ஏனெனில் வீட்டின் வெளிவராந்தா பகுதியிலிருந்து அவனை கண்டதும் ராமசாமி வேகமாக ஓடி வந்தான். அவனை தொடர்ந்து 2 அல்சேஷன் நாய்களும். வீட்டு எஜமானனை தவிர வேறு எவரையும் அனுமதிக்க தெரியாத நன்றியுள்ள பிராணிகள் அவை. இரண்டும் தங்களது பயங்கர உருமல்களுடன் அவனை நோக்கி பற்களை காட்டின. எஜமானன் அவைகளுக்கு சளைத்தவன் அல்ல என்று காட்டுவதைப் போல ராமசாமி கண்களால் அவனை வெறித்தான். எங்கே வந்த? சங்கீதாவை பார்க்க. எந்த மூஞ்சை வச்சுட்டு என் தங்கையை பார்க்க வந்த? வெக்கமா இல்லை? ஐ சே கெட் அவுட். உருமினான். அதற்கு மேல் அவமானம் தாழாதவனாய் முகம் சிரித்து போய் உடலெல்லாம் சுருங்கி போன உணர்வில் வீடு திரும்பியதை இப்போது நினைத்தாலும் பதை பதைக்கிறதே அவன் நெஞ்சம். சங்கீதா, உன்னை நான் நேர்க்க பார்க்க முடியாதா? உன்கிட்ட உண்மையை நடந்தது சொல்லி ஆறுதல் பெற முடியாதா? இந்த உலகமே என்னை தான் காலடியில் போட்டு நசுக்கட்டுமே, அதை பற்றி துளியும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் நீ மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, அந்த ஆறுதல் எனக்கு போதும். மனம் புலம்பி தவித்தது. சங்கீதா விரும்பினாலும் அவளை அவனது அண்ணன் அனுமதிக்க மாட்டார். ஏனெனில் அவர்களது காதல் அங்கீகரிக்கப்படுவதற்குள் எத்தனை சிரமங்கள், எத்தனை முட்டுக்கட்டைகள். ராமசாமியின் அந்தஸ்திற்கு ஏற்றவனாக ஆத்மராமன் இருக்கவில்லை என்ற முதற் காரணமே அவர்களது காதலுக்கு முதல் தடையாக இருந்தது. தனது ஒரே தங்கைக்கு ஏற்றபடி மிக உயர்ந்த இடத்தில் சம அந்தஸ்து உள்ள வாலிபனை மணமகனாக தேர்ந்தெடுக்க அவன் முயன்று கொண்டிருந்த சமயம் ஆத்மராமன் அவளது காதலனாக தோன்றியது
அவனுக்கு மிகுந்த ஆத்திரத்தை ஊட்டியதில் சந்தேகமில்லை. அப்போது படம் நழுவி பாலில் விழுந்தது போல மிகுந்த திருப்தியுடன் ராமசாமி இந்த சம்பந்தத்தை துண்டிக்க தயாராக இருப்பதில் வியப்பில்லையே. ஆத்மராமன் கண்கள் பனித்தன. அவன் யாருக்கு என்ன தீங்கு செய்தான்? உண்மையான உழைப்பால் உயர்ந்த ஒரு மனிதன், உண்மையான அன்பால் உறவை நாடிய மனிதன், அவனுக்கு ஏன் இப்படி ஒரு இழிவான நிலை? பிறருக்கு உதவ போன அவனுக்கு ஏன் இப்படி ஒரு பரிதாபமான முடிவு? மனம் ஊளையிட்டது. உணர்வுகள் உள்ளே பொங்கி எழுந்தன. அடி வயிற்றில் கசப்பு சுருட்டி இழுத்தது. மனித சமுதாயத்தின் மீதே அவனுக்கு காரணமில்லாத கோபம் ஏற்பட்டது. அத்தனை பேரும் சந்தர்ப்ப சாட்சியம் பேசுபவர்களா? காதால் கேட்டதும் போய் கண்ணால் கண்டதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்ற விவேகம் அவர்களுக்கு ஏன் ஏற்படவில்லை? ஆபீஸ் முடியும் நேரம் நெருங்கியதை உணர்த்துவது போல இதர ஊழியர்கள் பரபரப்புடன் புறப்பட தயாராகி கொண்டிருந்தனர். அதுவரை இயந்திரம் போல வேலை செய்தபடி இருந்த ஆத்மராமன் தனது அறையை விட்டு வெளியே வந்தான். இனி வீட்டிற்கு போய்விட்டால் மட்டும் அவன் மனச்சுமை குறைய போகிறதா? பாவம் அம்மா, அவன் மனம் மாறி பழையபடி ஆகிவிட வேண்டுமென்று எப்படியெல்லாம் உபசரிக்கிறாள். கனவே கலையாதோ. அத்தியாயம் 2. மந்தைவெளியில் உள்ள சுப்பையா காலனிக்குள் அவன் கார் நுழைந்த போது அம்மா ஆவலாக எட்டி பார்த்தாள். கம்பெனி கார், வீடு என்று மனம் மகிழ்ந்து போயிருந்த அம்மா முன்புறம் இருந்த 10 மண்ணில் ஒரு பசுமை புரட்சியை நடத்திவிட்டிருந்தாள். அடி நாளில் சரியான வீடும் வாசலும் இல்லாமல் வாழ்ந்த சிரமத்தின் எதிரொலி அவள் வளர்ந்து வந்த தோட்டம். மகனது வரவிற்காக வாயிற்புற கேட்டை திறந்து வைத்திருந்தாள். காரை உள்ளே கொணர்ந்து வீட்டின் கரேஜில் நிறுத்தி பூட்டியவன் உள்பக்கம் விரைந்து சென்றான். கை கால் அலம்பிண்டு வா, வெஜிடபிள் உப்புமாவும் சட்னியும் செஞ்சிருக்கேன், சுடுசுடு சாப்பிடு, அருமையாக உபசரித்தாள். ஆஃபீஸ் உடையை மாற்றி முகம் கழுவிவிட்டு சமையலறை பக்கம் வந்தான் ஆத்மராமன். வெஜிடபிள் உப்புமாவும் சட்னியும் அவனுக்கு விஷமாக கசந்தன. ராத்திரிக்கு என்ன சமைக்கட்டும்? அம்மா கனிவுடன் கேட்டாள். மகனது முகத்தில் தோன்றிய கவலையும் சோர்வும் அந்த தாயுள்ளத்தை படாத பாடு படுத்தி இருக்க வேண்டும். ஏதாவது செய்ய சூழ் கொட்டியபடி எழுந்தானவன். அப்படி சொல்லாத ஆத்மா, உனக்கு வாய்க்கு பிடிச்சதை செஞ்சு போடத்தானே நான் இருக்கேன். வாய்க்கு வந்தபடி ஊரெல்லாம் பேசுகிறாங்களே, இங்கே வாய்க்கு பிடிச்சதை அப்படி எப்படிம்மா என்னால் சாப்பிட முடியும்? கத்த வேண்டும் போல் தோன்றியது அவனுக்கு. சிரமத்துடன் அடக்கியபடி அம்மாவை பார்த்தான். வீணா மனசை போட்டு பிச்சுக்காத ஆத்மா, நான் சொல்கிறத கேளு. பாபா கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன்ப்பா. உனக்காக நான் அவர்கிட்ட வேண்டிக்கிறேன். கட்டாயம் அவர் நம்ம கைவிட மாட்டார். அவள் குரலில் உணர்ச்சி வசத்தால் தடுமாறியது. ஆத்மராமன் பதில் பேசவில்லை. ராத்திரிக்கு சுட சுட வத்த குழம்பு வச்சு அப்பளம் பொறிச்சிடுறேன் என்ன? அம்மா கேட்டபடியே கோவிலுக்கு புறப்பட்டாள். ஆத்மராமன் தலையை மட்டும் ஆட்டி வைத்தான். மனதினுள் கொதித்த வெறுப்பில், வத்த குழம்பை நீங்கள் தான் சாப்பிட போறேன், என்னோட நேரத்தை வீணடிக்காதீங்கோ என்று அலறத் தோன்றியது. அம்மா போனதும் வாயிற்கதவை மூடிவிட்டு உள்ளே வந்தமர்ந்தான். மனம் பரபரப்பாக செயல்பட்டது. போலீஸிற்கு ஒரு கடிதம். எனது இந்த முடிவிற்கு எவரும் பொறுப்பாளி அல்ல, நானே எனது முடிவை தேடிக்கொள்கிறேன். அம்மாவிற்கு மற்றொரு கடிதம். அம்மா, என்ன நல்லதொரு மனிதனாக்க நீங்கள் எவ்வளவோ பாடுபட்டீங்க, ஆளாக்குனீங்க, ஆனால் நான் நல்லவன்தான்னு இப்போது என்னை சுற்றி உள்ள சமூகம் ஏக்கம் இருக்குது. உங்களை அனாதரவாக விட்டு போகிறதா நினைக்காதீங்க. பேங்க்கில் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கேன், அதை உங்கள் காலை முழுசும் வச்சுக்கோங்க. என்னை மன்னிச்சுக்குங்க, உங்களை அனாதரவாக விட்டு செல்லும் துரதிருஷ்டம் பிடித்த மகன் ஆத்மராமன். அம்மாவிற்கு கடிதத்தை கண்ணில் படும்படி மேஜையின் மீது வைத்தான். போலீஸ் கடிதத்தை ஷட்பையில் பத்திரப்படுத்தியபடி வெளியே வந்தான். கதவை பழையபடியே மூடி வைத்துவிட்டு தெருவில் இறங்கியதும் சில்லென்ற குளிர்காற்று அவன் முகத்தில் அடித்தது. தெரு விளக்குகள் இன்னும் எரிய ஆரம்பிக்கவில்லை. மாலை பொழுதின் மங்களான வெளிச்சத்தில் அவன் மனமும் சோர்ந்திருந்தது. தெருமுனையை கடந்து சாந்தோம் நெடுஞ்சாலை மீது வந்தவன் கண்களில் அந்த கடைசி ஊர்வல கோஷ்டிப்பட்டது. தாரையும் தப்பட்டையும் சேம களமுமாக 4 சுமக்க பூத உடலை நீத்த ஒரு உயிர் பூப்பல்லக்கில் பயந்து போய்கொண்டிருந்தது. ஆத்மராமன் ஒரு கணம் உடலை சிலிர்த்து கொண்டான். இன்னும் சற்று நேரத்தில் அவனது பூத உடலும் இதே போல தவறு. இந்தவித ஓசைகளும் அலங்காரங்களும் ஆரவாரமும் இல்லாமல் கடற்கரையில் ஒதுங்கி கிடக்கும். பத்திரிகைகளில் கொட்டை எழுத்துக்களில் அவனது சடலத்தை பற்றிய செய்தி வரும். சட்டைப்பையில் அவன் எழுதி வைத்திருந்த கடிதம் பிரசுரிக்கப்படும். ஆத்மராமன் வேகமாக நடந்தான். கடைசி யாத்திரை கோஷ்டி கண்ணிலிருந்து மறைந்து விட்டதும் அவனுக்குள்ளேயும் சிரிப்பு வந்தது. செத்த பிறகு யார் என்ன செய்தால் என்ன? பத்திரிகையில் செய்தி வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன? ஆனால் ஒரு நிம்மதி. எதுவுமே தெரியாத, யாருடைய சுடுசொற்களும் பார்வைகளும் பாதிக்காத ஒரு உலகத்திற்கு அவன் போய்விடுவான். அவ்வளவே. பெருமூச்சுடன் நின்றான். அகில இந்திய ரேடியோ கட்டடத்தின் எதிர்ப்புறம் உள்ள கடற்கரை ஓரத்தில் அவன் வந்துவிட்டிருந்தான். நடைபாதையை விட்டு இறங்கி மணலில் கால்கள் புதைய புதைய நடந்தவன் திடீரென சிரிப்பொலி கேட்டு சட்டென திரும்பி பார்த்தான். இளம் ஜோடி ஒன்று உலகை மறந்து சிரித்தபடி பேச்சுக்களை பரிமாறிக்கொண்டிருந்தனர். 20 இளம் மங்கை தன் வரிசை பற்கள் தெரிய அவன் மீது சாய்ந்தபடி எதையோ சொல்லி கிளுகிழுத்து கொண்டிருந்தாள். அவள் அருகில் உலகையே மறந்த மந்தகாச புன்னகையுடன் அந்த இளைஞன் ஆத்மராமன் ஒரு வினாடி நின்றான். இப்படித்தான் அவனும் சங்கீதாவும் எத்தனையோ நாட்கள் கடற்கரை மணலில் அமர்ந்து உலகையே மறந்திருக்கிறார்கள். வருங்காலத்தை பற்றி பேசி மகிழ்ந்திருக்கிறார்கள்.
இப்போது அவனை பொறுத்த மட்டில் வருங்காலம் சூன்யமாகிவிட்டது. ஆனால் சங்கீதா என்ன செய்வாள்? இவன் போய்விட்டான் என்று தெரிந்ததுமே அவள் மனம் ஒடிந்து போய்விடுவாளா? போகலாம். அதற்காக வாழ்நாள் முழுவதும் சன்னியாசியாக வாழ்ந்துவிட முடியுமா? அவளுக்கும் வாழ உரிமை உண்டே. இப்போது பொய்யாக பெங்களூருக்கு அனுப்பிய அண்ணா ராமசாமி அவளை உண்மையாகவே அனுப்பி வைக்கலாம். அல்லது காஷ்மீர், கொடைக்கானல் என்று மனமாற்றத்திற்கென அனுப்பி வைத்து அவள் என்னை பற்றிய எண்ணங்களை மறந்து போன பிறகு திரும்ப கூட்டி வரலாம். காலம் என்பது மறதிக்கு மாபெரும் மருந்து என்பார்களே. எப்பேற்பட்ட துயரையும் அது மெல்ல மெல்ல மறக்கச் செய்யும் என்பார்களே. அதுபோல சங்கீதாவும் தன் துயரை மெல்ல மறந்து வேறு ஒருவரை மனமாற விரும்பலாமே. அதில் தவறு எதுவும் இல்லை. மனிதராக பிறந்த எவருக்கும் வாழ்வதற்கு உரிமை உண்டு. அதை தடை செய்ய யாருக்கும் தகுதி கிடையாது. சங்கீதாவாக வேறு ஒரு காதலனை தேர்ந்தெடுக்காவிட்டால்தான் என்ன? ராமசாமியே முன்வந்து தங்கள் தகுதிக்கேற்ற உயர்மட்டத்து வாலிபனை தேர்ந்தெடுத்து அவளுக்கு மனமுடித்து வைத்து விடுவார். பிறகு? பிறகு என்ன? இதே கடற்கரையில் சங்கீதாவும் அவளது கணவனும் வந்து அமர்ந்து கதை பேசி கழித்து கொண்டிருப்பார்கள். திடீரென நாயின் குறைப்பொலி கேட்டது. ஆத்மராமன் அலைக்கடல் ஓரத்தை உற்று பார்த்தான். கடற்கரை ஓரத்தில் நாயுடன் விளையாடி கொண்டிருந்த சிறுவன் தன் கையில் இருந்த பந்தை குதூகலமாக விட்டெறிந்து கொண்டிருந்தான். அலைகள் ஏந்தி சென்ற பந்தை தாவி சென்று வாயில் கவ்விக்கொண்டு ஓடி வந்த நாயை கண்டு கைத்தட்டி ஆர்ப்பரித்து கொண்டிருந்தான் சிறுவன். திடீரென நாயின் குறி தவறிய பந்து அலைகளின் வீச்சினால் கரையோரத்தில் வீசி எறியப்பட்டு ஒதுங்கியது. இதே போலதான் எனது உடலும் இன்னும் சற்று நேரத்தில் ஒதுங்கும். நினைத்தபடி மேலே நடந்தான் அவன். ஒரு காலத்தில் தனக்கு நீச்சல் தெரியாது என்ற குறை அவனுக்கு இருந்ததென்னவோ உண்மை. இப்போது அதே குறையே அவனுக்கு நிறைவாக கை கொடுத்தது. நீச்சல் தெரியாதவன் நீரில் இறங்கிவிட்டால்? தற்கொலை முயற்சிக்கு தண்ணீரை விட சிறந்த வழி எதுவும் இல்லை என்று யாரோ கூறியது நினைவில் வந்தது. மாத்திரைகள், கயிறு, விஷம் என்பவற்றை விட இது மிக சிறந்தது. ஒரு முறை மூக்கில் தண்ணீர் ஏறிவிட்டால் பிறகு இருட்ட ஆரம்பித்தது. பையில் கடிதம் இருக்கிறதா என்று தொட்டு பார்த்து கொண்டான். சுற்றுமுற்றும் ஆட்கள் நடமாட்டம் குறைவதை பார்த்தபடி மெதுவாக நடந்து சற்று தள்ளி நின்றான். இருட்டில் இனி நிற்பது நல்லதல்ல என்பதைப் போல கூட்டம் அலைந்து கொண்டிருந்தது. இருட்டில் நிற்பதுதான் நல்லது என்று ஆத்மராமன் நின்று கொண்டிருந்தான். மேலே வானத்தில் கருங்கும்மென்று இருள் கருநீளமாக பந்தல் விரித்தது. கீழே அவன் மனதைப் போல கொந்தளிக்கும் கடல். இனி தாமதிக்க கூடாது. கடற்கரை பகுதி விளக்குகள் பளிச்சென எளிய ஆரம்பித்தன. ஐயா, சாமி, எங்க அப்பா! கிழவி பொருத்தி அலறியபடி அவன் காலடியில் பொத்தென விழுந்தாள். அதிர்ந்து போனான் அவன். கையில் இருந்த ஊன்றுகோல் மணலில் சிக்கி நிலை தடுமாறி விழுந்து கிடந்தால் ஒரு பிச்சைக்கார கிழவி. அவனது உபகார சிந்தனை தன்னிச்சையாக முன்வந்து குனிந்து பரபரப்புடன் கிழவியை தூக்கி நிறுத்தினான். கீழே கிடந்த கம்பை எடுத்து கையில் கொடுத்தான். ஏன் பாட்டி, அலையறத்துக்கு வந்துட்டீங்களே என்றான். கண்ணு தெரியலப்பா, யாரும் உதவி செய்யலை, நானே தட்டு தடுமாறிக்கிட்டு இங்கே வந்துட்டேன் அழுகையுடன் பேசினாள் கிழவி. வாங்க, சாலை பக்கம் உங்களை கொண்டு போய் விடுறேன். ஆத்மராமன் தனது தீர்மானங்களை மறந்தான். அந்த வயதான மாதை மெல்ல பிடித்து கடற்கரை நடைபாதை மீது கொண்டு வந்தான். நடைபாதை மீது எரிந்து கொண்டிருந்த தெருவிளக்கு பிரகாசமாக கிழவி முகத்தில் விளையாடியது. யார் பெத்த புள்ளையோ, நீ நல்லா இருக்கணும்ப்பா. எத்தனை பேருக்கு நான் செஞ்சேன்? இப்போ எனக்குன்னு இந்த வயசான காலத்தில் செய்ய யாரும் இல்லைப்பா, கிழவி புலம்பினாள். பாவம், ஆத்மராமன் அனுதாபம் தெரிவித்தான். எனக்குன்னு சொந்த பந்தம் யாருமே இல்லைப்பா, இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இப்படி அலையிறேன். ஆத்மராமன் பொட்டில் ஓங்கி யாரோ அரைந்தது போன்றது ஒரு உணர்வு. அவன் தாயாருக்கு என்று அருமை பிள்ளையாக பிறந்த அவன் என்ன செய்ய இருந்தான்? அவனது தாயும் இதே போல வயதான காலத்தில் தெரு தெருவாக, சேச்ச, எப்படிப்பட்ட கிராதகன் நான், சுயநலக்காரன், கோழை, என்னை கரையேற்றி விட்டுட்டப்பா என்று அம்மா அடிக்கடி அவனிடம் சொல்வாளே. அதற்கு பதிலாக தனது சடலத்தை கரையேற்ற பார்த்த கோழையாக அல்லவா மாறிவிட்டான். நீ மகராசனா இருப்பா. கிழவி ஆசிர்வதித்ததும் அவசரமாக பையில் கையை விட்டான் அவன். பையில் எப்போதோ போட்டு வைத்திருந்த ஒரு 5 ரூபாய் நோட்டு சிக்கியது. கிழவி கையில் நோட்டை வைத்து நல்லா சாப்பிடுங்க பாட்டி என்றவன் அவள் பிரமிப்புடன் நிற்பதை பொருட்படுத்தாமல் வேகமாக வீட்டை நோக்கி நடந்தான். வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற உயர்ந்த தத்துவத்தை உணர்த்திய அந்த கிழவிக்கு 5 கோடி கூட தரலாமே. வீடு திரும்பிய வேகத்தில் அம்மாவிற்கு எழுதி வைத்த கடிதம் நினைவில் சுழன்றது. அம்மா பார்த்திருப்பாளோ? இல்லை, இன்னமும் கோவிலிலிருந்து வீடு திரும்பாமல் இருந்திருப்பாளோ? வீட்டின் வாயிற்கதவு திறந்திருந்தது. அம்மா திரும்பிவிட்டால் படபடக்கும் இதயத்துடன் உள்ளே நுழைந்தானவன். காலடி யோசையை கேட்ட அம்மா ஓடி வந்தாள். கண்கள் கோவை பழமென சிவந்திருந்தன. ஆத்மா, பேச முடியாதபடி சொற்கள் சிதறின, உதடுகள் துடித்தன. கடுதாசை படிச்சேலா? கண்கள் கலங்கின அவனுக்கு. ஆத்மா, என்ன காரியம் செய்ய இருந்தடா? கடுதாசை படித்தேன், அப்படியே அந்த பாபா காலடியில் வச்சேன். என் பிள்ளைய காப்பாத்துன்னு கதறிண்டே இருந்தேடா ஆத்மா. உனக்கு எப்படிடா இப்படி மனசு வந்துச்சு? இப்படி ஒரு புத்தி எப்படிடா உனக்கு தோணித்து? இந்த அம்மாவை விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்தது? ஓவென்று அலறியபடி மகனை அணைத்தபடி கதறினாள் தாய். சிறு குழந்தையைப் போல ஆத்மராமன் தேம்பினான். அம்மா,
அம்மா, இனிமே நான் உங்களை விட்டு போகவே மாட்டேம்மா. எனக்கு தெரியும்டா, அந்த பாபா ஒரு நாள் என்னை அனாதையாக விட மாட்டார். எனக்கு தெரியும், என் பிள்ளை என்னை கைவிட மாட்டான். திரும்ப திரும்ப அம்மா புலம்பியது, கடற்கரையில் தோன்றி தன்னை தடுத்து ஆட்கொண்டது பாட்டி அல்ல, பாபாவே என மெய் சிலர்த்து போனான் ஆத்மராமன். விடிவிளக்கின் மெல்லிய ஒளியில் தன் அறை கட்டிலின் மீது புரண்டபடி தலையை தூக்கி பார்த்தான் ஆத்மராமன். அவன் தாய்க்கு ஒரு பெரும் அதிர்ச்சியை கொடுத்து விட்டான் என்ற உண்மை புலனாகியது. கடவுள் காப்பாற்றுவார் என்று தீவிரமாக நம்பிய போதிலும் தானும் ஓரளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறவள் போல் பார்வதி அவன் எதிரே வாயிற்படி ஓரத்தில் நடைமீது பாயை விரித்து கொண்டு படுத்திருந்தாள். நாள் முழுவதும் செய்த வேலையின் அலுப்பு, வயது சமீப காலமாக அவளை தொந்தரவு செய்து வந்த சில்லறை நோய்களின் உபாதைகள், மகனின் கடிதம், மாபெரும் அதிர்ச்சி எல்லாம் அவளை ஒட்டுமொத்தமாக குலுக்கி எடுத்து விட்டிருந்தன. அவள் ஒரு சிறு புழு போல பரிதாபமாக பாய் மீது சுருண்டபடி ஆழ்ந்த உறக்கத்திலே கிடந்தாள். வாஞ்சையும் அனுதாபமுமாக அவன் தன் தாயை ஊன்றி பார்த்தான். அவனுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து அவன் தன் தாயை விதவை கோலத்தில் தான் பார்த்திருக்கிறான். நெற்றியில் திருநீற்று கீற்று, வெள்ளை ரவிக்கை, அழுக்கு தெரியாதிருக்க ஆழ்ந்த வண்ணத்தில் நூல் சேலை, காதுகளில் சிவப்பு தோடு, வெறுமையான கைகள், கழுத்து, தனது அடர்ந்திருந்த கூந்தலை முடிச்சிட்டு கொண்டிருப்பாள். எளிமையான தோற்றத்தில் கூட அவள் பொம்மை போல அழகாக பழையதொரு நூல் சேலையில் கூட பளிச்சென்று தெரிவாள். வறுமை, ஓயாத உழைப்பு, அவனை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்ற பொறுப்பு, இவையெல்லாம் அவளது இளமையை குடித்து விட்டிருந்தன என்ற போதிலும் அழகு முழுவதையும் அழிக்க முடியவில்லை. வாடிப்போன மல்லிகை மாலை போல சுருண்டு கிடந்த அவள் முகத்திலே காலம் விரித்த திரைகளை தாண்டி இன்னமும் அந்த நாளின் அழகின் சாயல் இங்குமங்கும் பளிச்சிட்டது. அவர்கள் பொருளாதார நிலையில் அடிமட்டத்தை சேர்ந்தவர்கள். அவன் தாத்தா கல்யாண காலங்களில் சமையல் செய்து உதவும் சமையல் கோஷ்டியில் ஒரு ஆளாக நீண்ட காலம் உழைத்து கொண்டிருந்தவர். அடிக்கடி தமது வேலை நிமித்தம் நகரத்தின் பல பகுதிகளுக்கு போக வேண்டி இருந்ததால் தமது மகளை தன்னந்தனியே வீட்டில் விட்டுவிட்டு போக பயந்து அவளையும் ஒரு இடத்தில் வேலைக்கு அமர்த்து விட்டிருந்தார். கிராமத்தில் வசித்த போது தெரிந்த குடும்பம் அது. இப்போது தொழில் மூலம் வெகுவாக முன்னுக்கு வந்து பங்களாவும் காருமாக ஓஹோ என்று வாழ்ந்தவர்கள். ஆனாலும் அண்டை அயலாரையும் அன்று வாழ்ந்த நிலையையும் அவர்கள் மறக்கவில்லை. அந்த குடும்பத்தின் தலைவி ஞானாம்பாள் மிகவும் பொறுப்பானவள், பொறுமையானவள், இரக்கமிக்கவள். வைத்தி, பயப்படாத, உன் பேரனையும் உன் பொண்ணையும் எங்கள் வீட்டில் தாராளமாக விட்டுட்டு போகலாம். எனக்கு முன்போல தள்ளுறதில்லை, அதனால் பார்வதி கையில் ஸ்டோர் ரூமையும் சமயக்கட்டையும் ஒப்படைச்சிடுறேன். குழந்தை ஆத்மன் யாரு? அவனும் நம்மாத்து குழந்தைங்களில் ஒருத்தனாக இருந்துட்டு போகட்டுமே. அபயம் அளித்தாள் ஞானாம்பாள். ஞானாம்பாள் வீட்டில் சமையற்காரியிலிருந்து சகல வேலைகளையும் மேற்கொண்டு ஓயாது உழைத்தாள். ஆரம்ப காலத்தில் சாப்பாடும் தங்க இடமும் வருடத்திற்கு இரண்டு புடவைகளும் குழந்தைக்கு சட்டை துணிமணிகளும் பள்ளி படிப்புக்கு உதவியதால் சம்பளம் என்று எதுவும் தரவில்லை. சில ஆண்டுகளுக்கு பின்னர் ஞானாம்பாளுக்கு பேத்தி பேரன் என்று குடும்பம் பெருகத் தொடங்கியதும் ஒரு குறிப்பிட்ட தொகையை சம்பளம் என்று போட்டு கொடுத்தனர். மகனின் வருங்காலத்தை எண்ணி பார்வதி அந்த பணத்தை பத்திரமாக பேங்கில் போட்டு வைத்திருந்தாள். ஆரம்பத்தில் அவர்கள் இருவரும் பங்களாவின் பின் வீட்டில் தங்க வசிக்க அனுமதிக்கப்பட்டனர். ஆத்மராமன் பள்ளிக்கூடத்தில் படிக்க தொடங்கியதும் 10 வயது சிறுவனாக வளர்ந்த பின்னர் அவர்களை விட்டு வீட்டு எஜமானர் அவுட் ஹவுஸில் இருந்து வசிக்கும்படி உத்தரவிட்டு விட்டார். வளர்ந்து கொண்டிருக்கும் தமது பேத்திகளுடன் சமதையாக அந்த சிறுவன் விளையாடத் தொடங்குவதைக் கண்டு அவருக்கு கவலை ஏற்பட்டு விட்டது. ஹைஸ்கூல் வகுப்பை தாண்டியதும் கல்லூரி மாணவனான போது அவன் ஹாஸ்டலிலேயே தங்கி படிக்க ஏற்பாடாகியது. மாதம் ஒருமுறை வந்து பங்களாவின் தோட்டத்தின் பின்வழியாக தன் தாயை அவுட் ஹவுஸில் சந்தித்துவிட்டு அவள் போட்ட சாப்பாட்டை அவசரமாக சாப்பிட்டு விட்டு கிளம்பிவிட வேண்டிய நிர்பந்தம். தாத்தாவும் அப்படியே தான். எப்பொழுதாவது வேலையில்லாத சமயம் தமது கோஷ்டியிலிருந்து பிரிந்து வந்து மகளையும் பேரனையும் அபூர்வமாக வந்து சந்திப்பார். கையில் இருக்கும் சொற்பத் தொகையை பேரனுக்கு புத்தகங்கள் வாங்க கொடுப்பார். கையை கட்டி கொண்டு வீட்டு எஜமான் முன்பு சென்று தாம் மகளை பார்க்க வந்த செய்தியை சொல்லிவிட்டு பற்கள் அனைத்தையும் காட்டி எஜமானி அம்மாளிடம் க்ஷேமம் விசாரிப்பார். மகள் போட்டு கொடுக்கும் காஃபியை ஒரே வாயாக விழுங்கிவிட்டு வேகமாக விடைபட்டு கொண்டு போய்விடுவார். தாத்தா சமையல் கோஷ்டியுடனும் அவன் ஹாஸ்டலிலும், அம்மா அந்த பங்களாவின் அவுட் ஹவுஸிலும். ஆளுக்கு ஒரு மூளையாக குடும்பம் வறுமை காரணமாக சிதறி நாடோடிகள் போல வாழ்ந்த அந்த இளமை பருவத்தை அவன் மறக்கவே முடியவில்லை. விரைவில் படித்து தேறி ஏதேனும் வேலை ஒன்றில் அமர்ந்து ஒரு சிறு வீட்டை வாடகைக்கு எடுத்து தாத்தாவையும் அம்மாவையும் தன்னுடனேயே வைத்து பாதுகாக்க வேண்டும் என்ற ஆசை தீவிரமாகியது. பொறுப்புணர்வு மேலோங்கியது. படிப்பிலே மிகவும் கெட்டிக்காரனாக வகுப்பிலே முதல் மாணவனாக இருந்தான். ஆனால் அவனது ஆசை முழுவதும் வெற்றி பெறவில்லை. கல்லூரி படிப்பு முடியும் முன்பு அவனது தாத்தா மாரடைப்பால் ஒரு கல்யாண வீட்டிலே திடீரென்று சமையல் செய்து கொண்டிருந்த சமயம் மயங்கி சுருண்டு விழுந்து விட்டார். கல்யாணத்தின் நடுவே இதென்ன அசம்பாவிதம் என்று அஞ்சிய வீட்டவர்கள் காரில் அவரை வாரி போட்டு கொண்டு ஆஸ்பத்திரியில் அனுமதித்து செய்தியை மகளுக்கு சொல்லிவிட்டார்கள். ஹாஸ்டலில் இருந்து அவன் விரையும் முன் தாத்தா வேறு உலகிற்கு விரைந்து விட்டிருந்தார். ஒரு மனிதனுக்கு எத்தனை பெரிய நிலம் தேவை? டால்ஸ்டாயின் குழந்தைகளுக்கான கதையை அவன் பள்ளி பருவத்திலே படித்திருந்தான். 6 அடி நிலம் போதும் அடக்கம் செய்ய என்று டால்ஸ்டாய் முடித்திருந்தார் கதையை. இந்து மதத்தை சார்ந்தவனுக்கு அந்த 6 அடி நிலம் கூட
தேவையில்லை. ஒரு பிடி சாம்பலாகி நீருடன் ஐக்கியமாக போகிற உடலுக்கு ஒரு அடி நிலம் கூட தேவையில்லை என்று நண்பர்களுடன் விவாதித்து சிரிப்பான் அவன். ஆஸ்பத்திரியிலிருந்து அப்படியே தாத்தாவின் உடலை மயானத்திற்கு எடுத்துச் செல்ல நேரிட்ட போதுதான் இறுதி காலத்தில் சடலத்தை உறவினர் கண் பார்வைக்கு வைக்க ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க என்று அவனுடையது என்று சொல்லிக்கொள்ள வாடகைக்காகிலும் கொஞ்சம் இடம் வேண்டும் என்ற உண்மை புலனாகியது. எஜமானி அம்மாள் மிகவும் இரக்கமுடையவளாக பிரியமுடையவளாக இருந்து கொண்ட போதிலும் பார்வதியால் தனது தந்தையின் உடலை அந்த பங்களா அவுட் ஹவுஸிற்கு எடுத்து போய் இறுதி சடங்குகள் செய்ய இயலவில்லை. கடைசி பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு, சம்மந்தி வர்றதும் போகிறதுமா இருக்க போது அச்சாணியமாயிட்டா இங்கே வந்து உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் செய்கிறது சாத்தியப்படாது கண்டிப்பாக சொல்லிவிட்டாள். ஆத்மராமன் அதை கேட்டு அதிர்ந்து போய்விட்டான். சமூகத்திலே ஏழை பணக்காரர்களிடையே உணர்வுகளுக்கு கூட வித்தியாசமானதொரு மதிப்பீடா? இது மாதிரியான துன்பச் சம்பவம் எஜமானி அம்மாள் வீட்டில் நேர்ந்து விட்டிருந்தால் அப்பொழுதே அவனுள் அந்த பிடிவாதம் தீவிரமாக உருவாகி தொடங்கியது. படித்து முன்னுக்கு வந்து அவனும் உயர்மட்டத்தை எட்டி பிடிக்க வேண்டும். எஜமானி அம்மாள் கருணை மிக்கவள்தான், ஆனாலும் அவளது உறவினர்கள் அந்தஸ்து என்ற அகபாவத்தில் அவ்வப்போது சொற்களால் சிறு ஊசிகளைப் போல அவனது உணர்வுகளை குத்தி குதறியது உண்மையே. 7 வயது பள்ளி சிறுவனாக இருக்கும்போது ஒரு நாள் பள்ளிக்கூடத்திலிருந்து காது வலியுடன் வந்தான். தாங்க முடியாத வேதனையில் கண்களில் நீர் பெருக மெல்லிய குரலில் விசும்பியபடி புத்தக மூட்டையை சுமக்க முடியாது வந்து சமையற்கட்டின் பின் தாழ்வாரத்திலே நின்ற மகனை கண்டு பதறிப்போன பார்வதி, காது வலிக்குதுமா, தாங்க முடியல, பற்களை கடித்தபடி விசும்பினான். பரபரப்புடன் அவள் அலமாரியின் மீது காது வலிக்காக எஜமானி அம்மாள் வாங்கி வைத்திருந்த மருந்தை எடுத்து வந்து அவன் காதில் ஊற்றி பஞ்சை வைத்து அழுத்தினாள். கண்ணீரை துடைத்துவிட்டு தாழ்வாரத்தில் அமர்ந்து கொண்டு அவனை மடியில் போட்டுக்கொண்டு முதுகை தட்டி ஆசுவாசப்படுத்தினாள். தாயின் அணைப்பே பெரும் மருந்தாகி வலி குறைந்தது. அவன் கண்களில் நீர் நித்திரையை தழுவ முயன்றபோது காலடி சத்தம் கேட்டது. இங்கே வந்து உட்கார்ந்துட்டேலா, இதென்ன வேடிக்கை? இத்தனை பெரிய பிள்ளையை மடியில் போட்டுண்டு கொஞ்சறதுக்கு இதுதான் நாழி? எஜமானி அம்மாளின் மூத்த மருமகள் சிடுசிடுத்தாள். மருந்து பாட்டிலை பார்த்ததும் கோபம் அதிகரித்தது. கேட்காம கொல்லாம இதென்ன நாட்டாம, என் குழந்தைக்கு வாங்கி வச்சிருக்கதை நீங்க எடுத்து எப்படி உபயோகப்படுத்தலாம்? பேஷ், சீறினாள் அவள். பார்வதி வாயை திறக்கும் முன் அவள் எரிந்து விழுந்தாள். குழந்தையை சீராட்டுறதை விட்டுட்டு கொஞ்சம் உள்ள எழுந்து வாங்க. நாத்தனார் அகத்துக்காரரு பம்பாயிலிருந்து வந்திருக்கார், அவருக்கு காஃபி கலந்து கொடுக்கணும். இதெல்லாம் யார் செய்வா? டே ஆத்மா, அவுட் ஹவுஸ்ல போய் படுத்துக்கோ, இங்க படுக்கை நீட்டிடாத. இறைந்து விட்டு உள்ளே சென்று விட்டார். லோகிதாசனுடன் சந்திரமதி போல அம்மா அவனை வாரி எடுத்துக்கொண்டு அவுட் ஹவுஸ் தரையில் பாய் மீது படுக்க வைத்தாள். காது வலியை விட அவனுக்கு இப்போது மனம் ரணமாக வலித்தது. அன்று இரவு அவள் வேலைகளை முடித்து கொண்டு அவுட் ஹவுஸிற்கு படுக்க வந்தபோது அவன் கேட்டு விட்டான். அம்மா, இந்த பங்களாவில் தான் நீங்கள் வேலை பார்க்கணுமா? வேற எங்கேயாவது இன்னொரு வீட்டில் தாத்தா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்லுங்களேன். எஜமானி அம்மா ரொம்ப தங்கமானவங்க ஆத்மா, இது மாதிரியான இடம் எனக்கு கிடைக்காது. வந்து கத்துனாலே அந்த அம்மாவை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவள் பெரிய இடத்து பொண்ணு, இப்போ பெரிய இடத்துல வாக்கப்பட்டிருக்கா, வீட்டுக்கு மூத்த நாட்டுப்பெண், அதனால் அதிகாரம் செஞ்சிட்டா. நாம் இதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாதுரா? ஆனாலும் அவனால் அந்த சம்பவத்தை மறக்கவே முடியவில்லை. எஜமானரின் மூத்த மருமகளை கண்டுவிட்டால் அவன் அவுட் ஹவுஸை விட்டு வெளியே வரவே மாட்டான். அப்படி ஒரு அச்சம் கலந்த வெறுப்பு. கல்லூரியில் ஹாஸ்டலிலேயே தங்கி படிக்க நேரிட்ட போது ஒரு சமயம் தாத்தா அவனை பார்க்க வந்திருந்தார். இருவரும் பஸ் பிடித்து கடற்கரை பக்கம் காற்றாட வந்திருந்தனர். தாத்தாவின் தோளுக்கு மேலே உயரமாக வளர்ந்துவிட்ட பிள்ளை அவன் இப்போது கல்லூரியில் பட்டப்படிப்புக்கு படித்து கொண்டிருக்கும் மாணவன். உரிமைகளை பற்றி மிகவும் தீவிரமாக சிந்திக்க தொடங்கிவிட்டான். தாத்தாவிடமே அந்த கேள்வியை கேட்டுவிட்டான். தாத்தா, இந்த ஞானாமல் அம்மா வீட்டை தவிர அம்மாவுக்கு வேலை செய்ய வேற இடம் கிடைக்காதா? திடுக்கிட்டு போனார் கிழவர். ஏன் கிடைக்காது? வேலை தெரிஞ்சவங்களுக்கு வேலைக்கு பஞ்சமே இல்லை. பின்ன ஏன் அம்மா இவங்க பங்களாவோட அடிமையிலும் அடிமையாக கை கட்டி வாய்ப்பத்தி வேலை பார்க்கணும்? சமையல்லேருந்து துணி துவைச்சு காய வச்சு பீரோவில் அடுக்கி சமையல் பாத்திரங்களை தேய்க்கிற வேலை வரைக்கும் சகல பொறுப்பு அம்மாவோட தான் இருக்குது. காலை விடியும் முன்னே பச்சை தண்ணியில் கிணத்தறியில் குடிச்சிட்டு பங்களாவுக்குள்ளே நுழையிறவ பகல் ஒரு 10 நிமிஷம் கூட வந்து பாயில் படுக்க முடியறதில்ல. இரவு 10 மணி வரைக்கும் ஓயாமல் உழைக்கிறா. சனி ஞாயிறு ஒரு நாள் கூட ஓய்வு கிடையாது. அம்மா ஒரு சினிமாவுக்கோ கோயிலுக்கோ போனதில்லை. இது என்ன தாத்தா இப்படி ஒரு வாழ்க்கை? கோபமும் ஆத்திரமுமாக கேட்டான். எல்லாம் உனக்காகத்தான்ப்பா அவள் பாடுபடுறா, தாத்தாவின் குரல் கரகரத்தது. நீ 1 வயசு குழந்தையா இருக்கச்சு அவங்க அப்பா போயிட்டான். அவன் உசுரோடு இருந்தால் பார்வதியோட நிலைமையே வேறையாக இருக்கும். நமக்கு அவ்வளவுதான் பிராப்தம். அதுக்கப்புறம் ஒரு 1 வயசு பொண்ணை வச்சுட்டு தன்னந்தனியாக கை குழந்தையோடு அவளை விட்டுட்டு நான் எப்படி வேலைக்கு போக முடியும்? நமக்கு தெரிஞ்சவா ஞானாம்பா வீட்டவா, அந்த அம்மா ரொம்ப நல்லவ. உனக்கு படிப்புலேருந்து சகல வசதியும் தந்து உன் அம்மாவை சின்ன வயசுலேருந்து கட்டி காத்து வர்றவா. அதனால் அன்பு இருக்கிறதுல ஆத்திரமும் இருக்கும். இதெல்லாம் நீ பாராட்டப்படாது, பதிலுக்கு அவள் மேலே நன்றி விசுவாசமாக இருக்கணும். ஏன் தாத்தா, இதே போல் வேறு வீடுகளில் அம்மா வேலை செஞ்சுட்டு இருந்தால் சம்பளமும் சலுகையும் அதிகம் கிடச்சிருக்குமே. இவா தயவில் நான் படிக்க வேண்டிய அவசரமும் இல்லையே. அம்மா சம்பளத்திலேயே சுதந்திரமாக படித்து முன்னுக்கு வர முடியாதா? உனக்கு படிப்பு இருக்குது, ஆனால் உலக விவகாரம் தெரியல. உங்கள் அம்மா சின்ன வயசுலேயே விதவை ஆகிட்டா, பார்க்க லட்சணமான பொண். இந்த ரெண்டுமே அவளுக்கு பெரிய ஆபத்தாச்சு. முன்ன பின்னே தெரியாத அவள் வீட்டில் பணத்துக்கு ஆசைப்பட்டு
நான் கொண்டு வேலைக்கு வச்சுட்டு பின்னாடி ஏதாவது தப்பு தண்டா நடந்துட்டேன்? என் காலத்தில் நான் எத்தனையோ பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட சமையல் வேலை பார்க்குற கோதண்டத்தோட தங்க கதி என்ன ஆச்சு தெரியுமா? பெரிய மனுஷன் நம்பி ஒரு இடத்துல அவளை சமையலுக்கு அமத்துனேன். விதவை பெண்ணு 8 மாத கர்ப்பம். கேட்டால் பழைய எஜமான் டிரைவர் மேலேயும் தோட்டக்கார மேலேயும் போட்டார். கோதண்டத்துக்கு நாக்க பிடுங்கிட்டு சாக மாட்டோமான்னு அவமானம். நாங்கள்லாம் அவனுக்கு ஆறுதல் சொல்லாட்டா தங்கையையும் கொண்டு தானும் தற்கொலை பண்ணிட்டு இருப்பான். கடைசியில் குழந்தை பிறந்ததும் அதை ஆசிரமத்தில் விட்டுட்டு தங்கை ஒரு பெண்கள் பள்ளிக்கூட ஹாஸ்டலில் சமையல்காரம்மாளுக்கு உதவியாக யார் காலிலே விழுந்து வேலை தேடி கொடுத்தான். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஆத்மராமனுக்கு பழி சென்று புரிந்து விட்டது. அவனது தாய் தன்னை சமூகத்தில் உள்ள கழுகுகளின் பார்வையிலிருந்து காத்து கொள்ள குறைந்த சம்பளத்துக்கு அவனது படிப்பை உத்தேசித்து உழைக்கிறாள். அவனுக்காக வாளிகள் நிறைந்த மன்னிக்க வேண்டும். அவனுக்காக வாளிகள் நிறைய சோப்பு நுரைத்து நிற்கும் துணிகளை கிணற்றையில் பல மணி நேரம் துவைக்கிறாள். அடுப்பருகில் பல மணி நேரம் நெருப்புடன் வெந்து கொண்டிருக்கிறாள். தூக்கமின்றி வெகு நேரம் கண் விழித்து உடலை ஓடாக தேய்த்து கொண்டிருக்கிறாள். எல்லாம் ஆத்மராமனின் வருங்காலத்தை வளமாக்க. ஒரு தாயின் அன்புக்கு ஈடு உண்டா, இணை உண்டா? தாத்தா காலமாகி போனதும் அவன் தன் பட்டப்படிப்பு முடிந்த கையுடன் ஒரு கம்பெனியில் கணக்கர் வேலையை மிகவும் பாடுபட்டு தேடிக்கொண்டான். வேலையில் இருந்தபடியே பாதி நேர படிப்பு வசதியை தேடிக்கொண்டு கம்பெனி செக்ரட்டரிக்கு படிக்க தொடங்கினான். சம்பளம் குறைவுதான். ஆனாலும் தொடர்ந்து தன் தாய் வேலை செய்வதை அவன் அனுமதிக்கவில்லை. சிந்தாதிரிப்பேட்டையில் ஒன்று குடித்தனத்தில் ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து முதன் முதலாக தங்களுக்கு என்று ஒரு வீட்டை அமைத்து கொண்டான். அதற்கு பின்னர் அதே கம்பெனியில் அவனது நிலைமை மாறியது. கணக்கு வழக்கு பகுதிக்கு படிப்படியாக சில ஆண்டுகளில் உயர்ந்து தலைமை கணக்கராகிவிட்டான். சம்பளம் உயர்ந்தது. வீட்டை மாற்றிக்கொண்டான். கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் முடித்ததும் அவனது திறமைக்கு தக்க வேலை அவனை வழிய தேடிக்கொண்டு வந்தது. ஏதோ அவர்களது கம்பெனி வியாபார காரியமாக வந்த ஜெகதீசன் அவனை பார்த்தார். முகராசி என்பார்களே, அது அவனிடம் அந்த சமயம் எக்கச்சக்கமாக இருந்திருக்க வேண்டும். அவன் பேசிய தோரணை, நடந்து கொண்ட முறை எல்லாம் அவருக்கு பிடித்து விட்டிருந்தன. என்னை வந்து பாரு என்று கூறிவிட்டு தமது விசிட்டிங் கார்டை கொடுத்து விட்டு போனார். சில நாட்களுக்கு பின்னர் ஒரு நாள் காலை அவரது அலுவலக அறையில் போய் பார்த்தான். உரிய நோட்டீஸ் கொடுத்துவிட்டு தமது கம்பெனியில் வந்து சேர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதை அவனால் நம்ப முடியவில்லை. கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும், அம்மா கேட்டுவிட்டு மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்தாள். உண்மையில் கூரையை பிச்சு கொண்டுதான் அதிர்ஷ்டம் அவனை நாடி உள்ளே வந்து குதித்தது என்றே கூற வேண்டும். 1 மாத கால முன்னறிவிப்பு கொடுத்துவிட்டு அந்த கம்பெனியில் நின்று அவன் ஜெகதீஷ் பிளாஸ்டிக் ஒர்க்ஸ் என்னும் நிறுவனத்தில் விற்பனை பகுதியின் உயர் அதிகாரியாக நல்ல சம்பளத்தில் சலுகைகளுடன் சேர்ந்தான். இந்த வீடு கூட உனக்கு முதலாளி கொடுக்குறாரா? காரும் கொடுத்துருக்காரே. கண்கள் வியப்பில் விரிய அம்மா அந்த வீட்டை சுற்றி வலம் வந்தது போக காரை தொட்டு தொட்டு பார்த்து பிரமித்து நின்றதை கண்டு அவன் சிரித்தான். என்னம்மா இப்படி அதிசயப்படுற? உங்கள் பிள்ளையோட படிப்புக்கு தகுந்த இடம் கிடச்சிருக்கு. நான் பட்டப்பாடு வீணாகலை, பாபா கோயிலை சுற்றினது வீணாகலை. உனக்கு வழிகாட்டிட்டார் பாபா என்றாள். அம்மாவின் ஆசை மெல்ல நீண்டது. உங்கள் குணத்துக்கு ஏற்றபடி ஒரு பொண்ணு கிடச்சிட்டா சொல்லிக்கொண்டே கண்களை துடைத்து கொண்டாள். அந்த வீட்டில் அவர்கள் குடியேறி அவன் ஜெகதீஷ் பிளாஸ்டிக் ஒர்க்ஸுக்கு அந்த பதவியில் வந்து வேலையை செம்மையாய் தொடங்கிய பின்னர் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் அம்மாவின் ஆசை சங்கீதாவின் உருவிலே பூர்த்தியாகிவிடும் போல வந்து நின்றது. அன்று அவன் தன் அலுவலகத்தில் மேனேஜிங் டைரக்டரின் அறையில் அமர்ந்திருந்தான். ஜெகதீஷ் தமது தொழிற்சாலைக்கு போய்விட்டால் அந்த அலுவலகத்திற்கு அவன்தான் முதலாளி. அவ்வளவு தூரம் முதலாளிக்கு அவன் மீது நம்பிக்கை. அந்த பொறுப்பை மனமுவந்து தாமே தந்து விட்டிருந்தார். ரிசப்ஷனிஸ்டின் இனிய குரல் ஃபோன் வழியே வடிந்தது. யாரோ மிஸ் சங்கீதாவா, இங்கே வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுமா? வரச்சொல். அவள் முடிக்கும் முன் குப் என்று மல்லிகையின் மலரின் மனம் முகத்தில் மோத சங்கீதம் போல இனிமையாக வந்து எதிரே அறையின் மேஜைக்கு முன்னால் நின்றாள். கல்லூரி மாணவி போல கஞ்சியில் முடமுடத்த வாயில் சேலையில் உயரமாக அழகாக கையில் கட்டு ஃபைலை அணைத்தபடி நின்று அவளை ஏற இறங்க பார்த்து மலைத்து போனான். மிஸ்டர் ஜெகதீஷை பார்க்கணும் என்றபடி அவள் கண்களால் சிரித்தாள். மிஸ்டர் ஜெகதீஷ் தன்னோட தொழிற்சாலை அம்பத்தூரில் இருக்காரு. அவர் இங்கே இல்லாதப்போ நான் தான் இங்கே ஆஃபீஸை கவனிக்கிறது வழக்கம். நீங்கள் உட்காருங்க. நாற்காலியை காட்டி உபசரித்தான். வாயில் சேலை கட்டி கொண்டு கழுத்திலே மெல்லிய தங்கச்செயின் மட்டுமே அணிந்திருந்த போதிலும் அந்த பெண்ணின் செழுமையான தோற்றம் பணக்காரர் வீட்டு பெண் என்று பறைசாற்றியது. மோகன் இன்ஸ்டியூட்டில் நான் செக்ரட்டரியல் கோர்ஸ் படிக்கிறேன், அலுவலகத்து பயிற்சிக்காக என்னை இங்கே அனுப்பியிருக்காங்க கூறிக்கொண்டே அவள் ஃபைல்களை மேஜை மீது வைத்துவிட்டு நாற்காலியில் உட்கார்ந்தாள். தோளில் தொங்கிய பையிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து அவனிடம் நீட்டினாள். அது மோகன் இன்ஸ்டியூட்டின் தலைவரிடமிருந்து ஜெகதீஷ் பிளாஸ்டிக் ஒர்க்ஸின் டைரக்டருக்கு வந்தது. அலுவலகத்தை பற்றிய செய்தி ஆதலால் படித்தான். மிஸ் சங்கீதா அலுவலக பயிற்சிக்காக அங்கு அனுப்பப்பட்டிருக்கிறாள் என்று கடிதம் சுருக்கமாக எழுதப்பட்டிருந்தது. அவளை அழைத்து சென்று அலுவலகத்தின் பல்வேறு பகுதிகளை காட்டிவிட்டு பயிற்சி பெற வேண்டிய முக்கிய பகுதியில் உள்ளவர்களுக்கு அறிமுகம் செய்துவிட்டு அவன் தன் அறைக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டான். பிற்பகல் அலுவலகம் முடியும் தருவாயில் அவன் மீண்டும் உள்ளே வந்தான். மன்னிக்கணும்,
ஃபோனை உபயோகிக்க விரும்புகிறேன். உங்கள் உத்தரவை கேட்டுட்டு ரிசப்ஷனில் போய் அவள் முடிக்கும் முன் டைரக்டரின் பிரத்யேகமான தொலைபேசியை அவள் அருகே நகர்த்தி வைத்தான். தேவையில்லை, இதில் நீங்கள் நேரடியாக பேசலாம், ரிசப்ஷனிஸ்டோட குறுக்கீடு இருக்காது. மெலிதாக சிரித்தாள். அவள் சிரிக்கும்போது முகம் இன்னும் எத்தனை அழகாக மாறியது. பிரமிப்புடன் பார்த்தான். பரபரப்பாக அவள் எண்களை சுழற்றினாள். சங்கீதா பேசுகிறேன், காரை கொஞ்சம் ஜெகதீஷ் பிளாஸ்டிக் ஒர்க்ஸுக்கு அனுப்ப முடியுமா மணி? கேட்ட அந்த குரலின் இனிமை அவனை மெய்சிலிருக்க செய்தது. டைரக்டர் ஜொரவன் வீட்டுக்கு போயிட்டாரா? அண்ணா வர்றதுக்கு நாடி ஆகுமா? பஸ்ஸில் வர சொல்கிறேல்ல. பஸ் பிடிச்சு வர்றதுக்குள்ள முகத்தை சினிங்கினாள் அவள். சுபாவத்தில் சட்டென்று யாருக்கு முன் உதவ முன்வரும் பரோபகார குணம் ஆத்மராமனுக்கு. அதுவும் ஒரு அழகான பெண் வீட்டுக்கு திரும்பி போக வண்டி வசதி இல்லாமல் அவர்கள் அலுவலகத்திலேயே தவிக்கப் போகிறாள் என்பதை புரிந்து கொண்டவுடன் அவனுக்கு உதவ வேண்டும் என்ற ஆசை பொங்கிக் கொண்டு வந்தது. மிஸ் சங்கீதா, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் உங்களை என் கார்லேயே வீட்டில் விட்டுடுறேனே. கீழ் உதட்டை கடித்து கொண்டு ஒரு கணம் அவள் மௌனமாக நின்றாள். பின்னர் என்ன நினைத்து கொண்டாலோ துணிவுடன் சரி என்று ஒத்துக்கொண்டாள். அதற்கு பின்னர் அவள் தொடர்ந்து பல முறை அந்த அலுவலகத்திற்கு வந்தாள். ஒவ்வொரு தடவையும் திரும்பும்போது அவனது காரில் அவன் கூட சென்று தன் வீட்டு வாயிலில் இறங்கிக் கொண்டாள். முதல் நாள் அவளாகவே தான் காரின் முன் ஆசனத்தில் அவன் அருகில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். நான் பின்னாடி உட்கார்ந்தா நீங்கள் எனக்கு டிரைவர் ஆகிடுவீங்க. உங்கள் அலுவலகத்தில் உங்ககிட்ட வேலை கற்றுக்க வந்துட்டு அப்படி மரியாதை குறைவாக நடக்கக்கூடாதுன்னு தான் நான் முன்னாசனத்திலே உட்கார்ந்துருக்கேன். தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே, இந்த பொண்ணுக்கு ரொம்ப துணிச்சல் நினச்சிருந்தீங்கன்னா என்ன? சிரித்தாள். பயிற்சி முடிந்த பின்னரும் அவர்கள் சந்திப்பது தொடர்ந்தது. ஒரு முறை அவன் துணிவுடன் அவளை தன்னுடன் காஃபி சாப்பிட அருகில் இருந்த ஹோட்டலுக்கு வரும்படி அழைத்தான். இப்படித்தான் நீங்கள் எல்லா பெண்களையும் காஃபி சாப்பிட அழைப்பலா? மிகவும் துணிவுடன் பரிகாசமாக கேட்டாள். அப்போது நான் ஒரு கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன், இப்படித்தான் நீங்களும் துணிவோட கார் கதவை திறந்து லிஃப்ட் எடுத்துக்கிட்டு வீடு போய் சேருவீங்களா? பார்த்ததும் எனக்கு பிடிச்சி போச்சு, அதனால் தைரியமாக முன்னாடி உட்காந்துட்டேன். வருங்காலத்து உறவையும் ஸ்திரப்படுத்திக்கிட்டேன். முகம் சிவந்து போனான் ஆத்மராமன். நெஞ்சு மகிழ்ச்சியில் பூரித்து விம்மியது. மிஸ் சங்கீதா அவனை விரும்புகிறாளோ? எனக்கும் பார்த்த அன்னைக்கே பிடிச்சி போச்சு. ரொம்ப பணக்கார வீட்டு பெண், காஃபி சாப்பிட கூட அழைப்பது மரியாதையான்னு பயந்தேன். பழகின பிறகு பயம் விட்டு போச்சு. வருங்காலம் இனிமையாக தொடரட்டோன்னு ஏதாவது இனிப்பாக வாங்கித்தரத்தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். பாதாம் அல்வா, குலாப் ஜாமுன், என்ன வர வழக்கிட்டோம்? நம்ம சிநேகிதத்தை இனிமையாக ஆரம்பிக்கலாமா? கேட்டபடி அவன் சிரிக்க அவள் சிரிப்பில் கலந்து கொள்ள அவர்களது நட்பு தொடர்ந்தது. இனிமையான பல சந்திப்புகள். முடிவில் துணிவுடன் அவன் அவளை மணக்க விரும்புவதாக சொன்னபோது அவள் ஒப்புதல் கொடுத்தாள். இருவரும் முடிவு செய்துவிட்டனர். வீட்டில் இருப்பவர்களை பற்றி மறந்து போனது தவறில்லையா? ஒரு நாள் மாலை அவன் வீடு திரும்பும்போது அவளையும் தன்னுடன் தங்கள் வீட்டிற்கு காரில் கூட்டி கொண்டு வந்திருந்தான். எங்கள் வீடு ரொம்ப சாதாரணம், உங்கள் பங்களா போல இல்லைன்னு சொன்னேனே. இங்கே என்ன குறைச்சல்? சோஃபா இருக்குது, தரையில் கம்பளம் விரிச்சிருக்கு, டிவி இருக்குது, அடடா ஜன்னலுக்கு அழகான திரைகள் போட்டிருக்கே, ரொம்ப சௌகரியமாக தானே இருக்குது. இது உங்கள் படுக்கறையா? உங்கள் அம்மாவா இவங்க? கேட்டுக்கொண்டே சுற்றுமுற்றும் கண்களை ஓட்டியபடி உயரமான குத்து விளக்கு போல தரையில் விரிக்கப்பட்ட கம்பளத்தில் நின்ற பெண்ணை அம்மா பார்வதி கலவரத்துடன் எட்டி பார்த்தாள். அம்மா இங்கே வாங்க, இவ பேர் சங்கீதா, இவ என் ஆஃபீஸில் வேலை கற்றுக்க வந்தா. முடிக்காத குழப்பமும் சங்கோஜமுமாக தாயை பார்த்தான் ஆத்மராமன். அப்படியா, உட்காருமா. சங்கீதா பேர் ரொம்ப அழகாக இருக்குது, நீயும் அழகாகவே இருக்க. இந்த பக்கம் கிட்டத்தில் தான் குடியிருக்க போல. கேட்டுவிட்டு அம்மா காஃபி கலந்து வர உள்ளே சென்றாள். மாமி நீங்கள் வாத்து போட்டாட ரொம்ப நன்னா இருக்குது, காஃபி ஏவன். எங்கள் ஆத்த சமையல்காலர் பல வருஷமாக எங்களோட இருக்கார், இன்னும் அவருக்கு சமையலில் கைமணம் வரல. அட செஞ்சு வரட்டி போல் கடிக்க ரொம்ப கடினமாக இருக்கும். வரிசையான பற்கள் பளிச்சிட சங்கீதா சிரித்தாள். அம்மா பார்வதியின் முகத்தில் கலவரம் கவ்விக்கொண்டது. அவன் வெளியேறிய பிறகு மெல்ல பிள்ளை அம்மாவிடம் கேட்டான், பெண் எப்படி இருக்கா? அழகாக இருக்கா, சூதுவாது இல்லாமல் வெளிப்படையாக பேசுகிறா, ஆனால் பெரிய மனுஷா வீட்டு பெண் போல தோன்றதே. ஆமாம், அவள் கொஞ்சம் பெரிய பணக்கார பெண், இடத்து பெண்ணு தான். அண்ணா சாலையில் ரம்யா அட்வர்டைசிங் ஏஜென்சி, நான் அண்ணா ஒரு பிரபல விளம்பர நிறுவனத்துக்கு சொந்தக்காரர், அதுக்கு பல கிளை ஆஃபீஸ்கள் இருக்குது, அங்கேயே வேலை கற்றுக்கலாம். தோட்டத்து பச்சையில் வீட்டுக்கு உதவாதுன்னு எங்கள் கம்பெனிக்கு வேலை கற்றுக்க வந்தா, அப்படி ஏற்பட்ட பழக்கம், மனம் ஒத்து போயிட்டது. அதனால தான் அவள் வீட்டு அந்தஸ்தை பற்றி கவலைப்படலை. எனக்கு கவலையாக இருக்குப்பா, அவள் எங்கே நாம் எங்கே? அம்மா முடிக்கவில்லை. அவன் வாய்விட்டு பதிலுக்கு சிரித்து விட்டான். பார்வதி மிகவும் கவலையுடன் மகனை பார்த்தாள். சங்கீதா தங்களை பற்றி விவரமாக என்கிட்ட சொல்லியிருக்கா? பரம்பரையாக அவள் குடும்பம் பணக்கார குடும்பம் இல்லை, குடும்பந்தானா. ஆனால் அவள் தாத்தா காலத்தில் கடன் சுமையில் தரமட்டத்துக்கு வந்து நொடிச்சு போய் பெருங்காயம் வச்ச பாண்டமாக இருந்துட்டு தான். அதிர்ஷ்டவசமாக அண்ணாவுக்கு பெரிய இடத்துல கல்யாணம் ஆனதுனால மாமனார் மூலமாக அந்த பெரிய நிறுவனம் கிடச்சிதான். அவள் அப்பா சின்ன வயசுலேயே போயிட்டாரான். அவள் பங்குக்குன்னு சொத்து ஒன்றும் எதேஷ்டமாக கிடைக்காதான். அந்தஸ்துன்னு இடம் போட்டால் ரெண்டு பேரும் சும்மா தான் இருப்போம், சமமாக தான் இருப்போம்னு சொன்னான். நமக்கு வேண்டாம் இந்த இடம் என்று சொல்ல துடித்தாள் பார்வதி. ஆனால் மகனின் முகத்தை பார்த்ததும் வார்த்தைகளை மாற்றிக்கொண்டு விட்டாள். யாருக்கு யாருன்னு போட்டிருக்கும் போது நன்மகையில் என்ன இருக்கு? விரக்தியாக முடித்தாள் அம்மா.
ஆனால் விஷயத்தை கேள்விப்பட்ட அண்ணா ராமசாமி சட்டென்று ஒத்துக்கொண்டு விடவில்லை. மன்னி ஜெயாவின் முயற்சியில்தான் முடிவில் தொலையட்டும் என்று அரைமனதோடு சம்மதம் கொடுத்திருந்தான். அண்ணாவின் சம்மதம் கிடைத்ததும் அவர்கள் பங்களாவுக்கு ஒரே ஒரு தடவைதான் ஆத்மராமன் போய் வந்தான். காஃபியையும் டிபனையும் கொடுத்துவிட்டு நேர்முக தேர்விற்கு வந்திருக்கும் வேலையில்லா பட்டதாரியை கேட்பது போல கேள்விகளால் துளைத்தார். சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது ஆத்மராமன் திணறி கூட போய்விட்டான். எதுக்கும் உங்கள் அம்மா கிட்ட இருந்து உன் ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு தான் மற்ற ஏற்பாடுகளில் இறங்க முடியும். எனக்கு ஜாதகத்து மேலே அபார நம்பிக்கை. எங்களுக்கு குடும்ப ஜோசியர் கணியூர் சிவசாமன் பார்த்து சொல்லிட்டா கண்ணை மூடிண்டு கல்யாணத்து காரியத்தில் இறங்கிடுவோம். ராமசாமி மிக எச்சரிக்கையுடன் கடைசி நிமிஷ ஜாதகத்தின் மேல் பழியை போடலாம் என்ற நம்பிக்கை போலும் ஒப்புதல் கொடுத்திருந்தார் அந்த பெண் மூலம் பழி அவன் மேல் சுமத்தப்பட்டதும் அவருக்கு மறுப்பு தர சாதகமாகிவிட்டது. அவனது சம்பந்தத்தை வேரோடு கலைந்து பந்தத்தை வெட்டி கொள்ள பாதகி. ஒரு பெண் உருவில் கொட்டு மழையில் கையை நீட்டிக்கொண்டு அவன் சென்ற பாதையில் வந்து நிற்பாளா? என்னென்னவோ எண்ணியபடி தாயும் மகனும் உறக்கமின்றி அன்று இரவை போக்கினர். மழை வருவதற்கான அறிகுறிகள் வானவீதியில் மூண்டு கொண்டிருந்தன. ஆபீஸ் முடிந்து வெளியே வந்த ஆத்மராமன் சட்டென தனது காரை நிறுத்தி வைத்திருந்த இடத்திற்கு சென்றான். பின்னால் அவன் ஆபீஸ் சுகந்தி மற்ற நாட்களாக இருந்தால் திருவள்ளிக்கிழமை தானே சார் நான் இருக்கிறது? நீங்கள் பீச் வழியாக தானே போறீங்க? கொஞ்சம் ஹெல்ப் கொஞ்சலாக கேட்பாள். எத்தனையோ முறை அவள் வழியை கேட்டு அவனிடம் லிஃப்ட் வாங்கி கொண்டிருக்கிறாள். சுகந்தி மட்டுமல்லாது இதர சக ஊழிய பெண்மணிகள் அத்தனை பேருக்குமே அவன் ஆபத் பாந்தவனாய் விளங்கி இருக்கிறான். இருட்டி போச்சு, எங்கள் தெருவில் விளக்கு கூட கிடையாது. இத்தனை நேரம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா எங்கள் அண்ணனை பஸ் நிலையத்துக்கு வர சொல்லியிருப்பேனே. முந்தா நாள் எங்கள் வீட்டு தெருமுனையில் கழுத்து செயின் அறுத்துட்டு ஓடிட்டானா, பயமாக இருக்குது. பலவாறு பயந்து நடுங்கிய ஆஃபீஸ் பெண்களுக்கு ஆத்மராமன் உறுதுணையாக உடன் சென்று வீட்டில் இறக்கிடும் பாதுகாவலனாக இருந்திருக்கிறான். ஆனால் இன்று சுகந்தி இவனை கண்டதும் சரேல் என விலகி டெஸ்பாச் கிளார்க் சோமுவின் அருகில் ஒன்றியபடி நடக்கலானாள். ஒரு சமயம் சோமுவை பற்றி அவளுடைய அபிப்பிராயம் ஞாபகத்துக்கு வந்தது. அந்தால் என்ன சார், கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் கண்ட ஜோக்கெல்லாம் அடிக்கிறாரு. எனக்கு என்னவோ பிடிக்கல. ஆஃபீஸ் விஷயமா ஏதாச்சும் கேட்டாலே பயமா இருக்கு சார். கண்களை அகல விழித்தபடி விமர்சித்து விட்டிருந்தாள். அப்பேற்பட்ட மட்டமான ஆசாமியே இப்போது ஆத்மராமனை விட நல்லவனாகி போனானா? வெறுப்புடன் சிரிப்பு வந்தது அவனுக்கு. மழைத்துளைகள் பலமாக விழ ஆரம்பித்தன. ஆத்மராமனின் காரின் கதவை திறந்து உள்ளே அமர்ந்தான். சுகந்தியும் சோமுவும் ஏதோ சொல்லி சிரித்தபடி பஸ் நிலையத்தை நோக்கி ஓடுவது தெரிந்தது. போகட்டும், எல்லோருமே அவனை வெறுத்து ஒதுக்கிவிட்டு போகட்டும். பலமாக காரின் கதவை மூடினான். கோபத்துடன் உரிமையபடி கார் புறப்பட்டு வளைந்து சாந்தோம் கடற்கரை வழியாக ஓடியது. மழை துளிகள் பலமாக முன்புற கண்ணாடியின் மீது பட்டு தெரித்து பார்வையை மங்கலாக்கின. வைப்பரை போட்டவன் மீண்டும் சாலையை பார்த்தபடி வண்டியை செலுத்தினான். பாவி, சண்டாளி, கிராதகி, அவன் குடியை கெடுக்க இதே போல ஒரு மழை நாளில் எங்கிருந்துதான் வந்து சேர்ந்தாலோ? மனம் ஆத்திரத்துடன் புலம்பியது. பற்களை கடித்தபடி வேகத்தை அதிகமாக்கினான். அந்த நாளின் நினைவு அதிவேகமாக மனதில் மோதியது. பெண்கள் கல்லூரியை தாண்டி கொட்டும் மழையில்தான் அந்த ராட்சசி அன்று நின்று கொண்டிருந்தாள். அன்று ஆபீஸில் சிறிது வேலை அதிகமானதால் அவன் வெளியே வரும்போது நன்றாக இருட்டத் தொடங்கியிருந்தது. சார் ப்ளீஸ். சுகந்தியின் கெஞ்சல் விழியில் அவளை இறக்கிவிட்டு நெடுஞ்சாலைக்குள் திரும்பும்போது காரின் விளக்குகளை உபயோகிக்க வேண்டியிருந்தது. தலைக்கு குடையில்லாமல் கொட்டும் மழையில் அவள் நின்றபடி கட்டை விரலை காட்டி லிப்ட் கேட்டாள். காரின் விளக்கொலியில் அவளை ஊன்றி கவனித்தான். பஞ்சாபி உடையில் இரட்டை பின்னலை தோள்களில் ஊஞ்சலாட கையை அசைத்தபடி நின்றிருந்தாள். நெற்றியில் நாகரீகம் காரணமாகவோ என்னவோ பொட்டை காணும். முகத்தில் கூத்தாடியது கெஞ்சலா கொஞ்சலா என புரியாத ஒரு கலப்பட புன்னகை அவளது உதட்டு பூச்சிகளோடு தவழ்ந்தது. காரை நிறுத்தியதும் அவனது அனுமதியை எதிர்பாராதவளாய் லபக்கென கதவை திறந்தாள். தொப்பென்று முன்னாசனத்தில் விழுந்தவள் தேங்க்ஸ், மழையில மாட்டிகிட்டு இருப்பேன் பெருமூச்செறிந்தாள். ஆத்மராமன் காரை கிளப்பிவிட்டு எங்கே இருக்கீங்க என்றான். சாரி, சாந்தம் ஹைரோட்லேயே மெதுவாக போங்க, நான் இறங்கிக்கிறேன். உங்களை தொந்தரவு செய்கிறேன், சாரி, வெரி சாரி என்றாள் உதடுகளை குவித்து. அதனால் என்ன, உபகாரம் செய்கிறது தப்பில்லையே, ஏதோ என்னால் முடிஞ்சது. அதற்கு மேல் பேச்சு கொடுக்காதவனாய் சாலையை பார்த்தபடி வண்டியை செலுத்தினான் அவன். கனமான சென்டின் நெடி அவனை அழகாக தூக்கி அடித்தது. கண்களை சுழற்றியபடி அவனை நெருங்கி எங்கே உங்கள் ஆஃபீஸு என்றாள். ஸ்டியரிங் வீலிலிருந்து கையை எடுக்க முடியாதவனாய் சிறிது எரிச்சலுடன் பாரிமுனையில் உங்கள் வீடு வந்துட்டதா பாருங்க என்றான். அதோ அங்கே தான் ஒரு வீடு தெரியுதே. அவள் குறிப்பிட்ட இடம் சாந்தோம் நெடுஞ்சாலையின் ஒரு தென்னந்தோப்புக்கு அருகில் இருந்த ஒரு சில ஓட்டு கட்டடங்கள் அருகில் உயர்ந்த குடியிருப்பு பகுதிகளின் நடுவே. இப்படியும் ஒரு பழைய குடியிருப்பு பகுதியா? வியப்புடன் காரை நிறுத்தினான். காரின் கதவை திறந்து கொண்டு இறங்கியவள் அவனை வினோதமாக பார்த்துவிட்டு முன்னால் சென்றாள். ஒரு தேங்க்ஸ் கூட கிடையாது போல இருக்கு, தனக்குள் பேசியபடி காரின் கதவை மூடினான். என்ன தங்கச்சி, இத்தனை நேரம் கழிச்சு எவனோட வந்த? உரிமையது ஒரு குரல். திடுக்கிட்டு போன ஆத்மராமன் திரும்பி பார்த்தான். இடுப்பில் சிங்கப்பூர் லுங்கியும் முண்டா பனியனுமாக ஒரு கட்டையான ஆசாமி மீசையை முறுக்கியபடி அவளை பார்த்து தனது பரட்டை தலையை ஒரு சிலுப்பு சிலுப்பினான்.
ஆத்மராமனுக்கு சிரிப்பு பொங்கியது. என்ன ஆசாமி வலுச்சண்டைக்கு முறைக்கிறான்? மறுகணம் அந்த பெண் வீட்டுக்குள் சென்று ஓ வென்று அலறியபடி வெளியே ஓடி வந்தாள். ஆடை கிழிந்து தலையெல்லாம் தாறுமாறான நிலையில் ஆத்மராமனுக்கு ஒரு வினாடி பெரும் குழப்பம். எங்காவது மழைச்சறுக்கலில் அடிபட்டு விழுந்து விட்டாளா அலங்கோலமாக? அது அவர்கள் போடும் நாடகத்தின் முன்னோட்டம் என்று அவனுக்கு அப்போது தெரியாமல் போய்விட்டது. அண்ணே அண்ணே, வழியில் மழையில் நனைஞ்சிட்டு இருந்தேன். இந்த மனுஷன் என்ன என்ன கார் ஏற்றிட்டு வந்தான், நானும் நம்பிட்டேன். ஆனால் என்ன என்று கோவென்று அழுது ஆர்ப்பரித்த ஒரு சூறாவளியையே அங்கு கிளப்பிவிட்டாள் பாதகி. இப்போது எண்ணினாலும் அந்த காட்சி ஆத்மராமனின் குடலை புரட்டியது. அவன் மீது வீண் பழி சுமத்தப்பட்டது என்பதை உணரவே சில வினாடிகள் பிடித்தன அவனுக்கு. என்னது இது, கிணறு விட்ட பூதம் புறப்பட்ட கதையா இவ? என்ன சொல்றா? அவமானத்தாலும் சினத்தாலும் பொங்கி எழுந்தான். என்ன கதவிடுற, ஆபத்துன்னு உதவ போனா இதெல்லாம் என்னது? அதட்டினான் கோபத்துடன். ஐயா பெரிய மனுஷா, கார் வச்சுக்கிட்டா? ஊர்ல இருக்க பொம்பளையெல்லாம் என்னைய நினைச்சுக்கிட்டு இருக்க? இப்ப என் தங்கச்சிக்கு என்ன வழி சொல்ற? உரத்த குரலில் ஓங்கி பேசினான் லுங்கி. அடா பழியால் முகம் சிவந்தவனாய் யோ மரியாதையை பேசு என்றான் ஆத்மராமன். மரியாதை கேட்குற மூஞ்சியை பாரு, லுங்கி அரட்டலாக கத்தினான். அந்த வேஷக்காரியும் உறக்க ஒப்பாரி வைத்து அழ ஆரம்பிக்கவே அக்கம் பக்கம் சிறிது சிறிதாக கும்பல் சேர ஆரம்பித்தது. ஆத்மராமன் உடல் முழுவதும் ஆத்திரத்தால் விடவெடுத்தது. நான்சென்ஸ் உரிமையான அவன். அப்படி இங்கிலீஷ் பேச்செல்லாம் பேசிட்ட பயந்துருவன் பார்க்குறியா? வாயா போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்று கூப்பாடு போட ஆரம்பித்தான் லுங்கி. நான் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்? நீயே போ. இந்தா தனது கோட்டு பையிலிருந்து விசிறிங் காடை விசிறி அடித்தான் லுங்கி. அதை போய் ஓடி பிடிக்கும் முன் மற்றொருவன் கையில் தடியுடன் வெளியே வருவதை ஆத்மராமனின் கண்கள் கவனித்தன. அடிதடிக்கும் கொலைக்கும் அஞ்சாத நயவஞ்சக கூட்டத்தில் மாட்டிக்கொண்டு விட்டோம் என்பதை கணத்தில் ஊகித்தான். சரேலென வண்டியை கிளப்பி விரைவாக தனது வீட்டிற்கு செல்லும் வரை அவன் மனமும் உடலும் படபடுத்தன. காரை கரேஜில் நிறுத்திவிட்டு இறங்கிய போது குளிர்ஜுரம் அடித்து இறங்கியது போல தேகம் முழுவதும் வியர்வை வெள்ளம், கை கால்கள் துவண்டு போனதொரு உணர்வு. சே, எப்படி ஆபத்தில் மாட்டிக்கிட்டு இருந்தோம் என்று பகீர் உணர்வு. கிளி எல்லாமுமாக உள்ளே சென்றான். ஏறிட்டு பார்த்த அம்மா பார்வதி துணுக்குற்று போனாள். பேயறந்தவனைப் போல இருந்தவனை கண்டு எந்த தாய்தான் பதைத்து போக மாட்டாள்? பார்வதி ஆத்திரத்துடன் மகனின் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். ஏன் ஆத்மா, உடம்புக்கு என்ன, மழையில் ரொம்ப நனைஞ்சுன்னு வந்தியா? அடுக்கடுக்காய் கேட்டபடி துவாலையை கொணர்ந்தாள். தலையை நன்னா தொடச்சிக்கோ, ஜலதோஷம் பிடிச்சிக்க போகிறது. அம்மா, அதை விட பெரிய தோஷம் பிடிச்சது. கத்த வேண்டிய மனதை அடக்கினான் அவன். அம்மாவிடம் நடந்ததை சொல்வதா வேண்டாமா என்ற தவிப்பில் அவன் தன் அறைக்குள் சென்று அலுவலக உடைகளை களைந்து வேறு உடுத்து கொண்டான். சில்லென்று குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவிக்கொண்டு முன்னறையில் வந்து உட்கார்ந்தான். நெஞ்சத்தில் ஏற்பட்ட படபடப்பு இன்னமும் அடங்கவில்லை. கதைகளில் வருவது போல இதென்ன அபாண்டம் அம்மா சொல்லியிருந்தாள். அவள் சின்னவளாக இருக்கையில் பார்த்த ஒரு நாடகம். அந்த நாளைய பிரபல நடிகர்கள் நடித்தது. சாரங்கதாரா என்ற கதாநாயகனை சுற்றி பின்னப்பட்ட கதை. தான் விரும்பிய படத்தில் இருந்த ராஜகுமாரியை தந்தை தமது இடந்தாண்டாரமாக கல்யாணம் செய்து கொண்டு விடுகிறார். எதேச்சையாக பூங்காவில் சந்திக்கும் போது மிகவும் மரியாதையுடன் பழகுகிறான் அரசலங்குமாரன். ஆனால் அவளுக்கு அவன் மீது மோகம் தலைக்கேறி விடுகிறது. தனது அப்போதைய உறவை மறந்து அவள் தன் காதலை வெளிப்படையாக தெரிவிக்கிறாள். அரசலங்குமாரன் தர்ம நியாயங்களை எடுத்துச் சொல்லி அவள் மனதை மாற்ற பார்க்கிறான். தன் காதல் நிராகரிக்கப்பட்டதை உணர்ந்து வெகுண்டு அவன் மீது வஞ்சம் தீர்த்து கொள்ள தன் உடைகளை கிழித்து கொண்டு தலைவிரி கோலமாக அரசன் முன்னிற்கிறாள். அரசலங்குமரன் அவளை மானபங்கப்படுத்த முயன்றதாக கூசாது பொய் சொல்கிறாள். வெகுண்ட மன்னன் மகன் என்று பாராது தன் சிற்றன்னையை பெண்டாள துணிந்த அரசலங்குமரனின் கைகளை வெட்டிவிடும்படி கடும் தண்டனை கொடுத்து விடுகிறார். கைகள் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. சிவபெருமானை அன்போடு வழிபட்டு வந்த சிவபக்தன் அவன். ஆதலால் கையை இழந்து வேதனையில் துடித்த அரசலங்குமரன் கடவுளை அழைத்து துதிக்கிறான். கடவுள் இறங்கி மீண்டும் கைகளை வளரச் செய்து விடுகிறார். உண்மையை உணர்ந்த அரசன் மனைவியை சிறையில் அடைத்து மகனிடம் மன்னிப்பு கேட்டு அவனுக்கு மணிமகுடம் சூட்டுகிறார். கதை கடவுள் குறுக்கீட்டில் சுபமான முடிவை பெறுகிறது. ஏறக்குறைய ஆத்மராமனுக்கு ஏற்பட்ட அனுபவமும் அதே மாதிரிதான். எந்த கடவுள் குறுக்கிட்டு அவனுக்கு ஏற்பட்ட இந்த இக்கட்டை தீர்த்து வைக்கப் போகிறார்? அண்ணன் என்று சொல்லிக்கொண்டே லுங்கிக்காரன் முகம் எத்தனை கடுமையாக இருந்தது. போலீஸுக்கு வா என்றானே, ஒரு சமயம் தங்கை இழுத்துக்கொண்டு போலீஸுக்கு போயிருப்பானா? உனக்கு பிடிக்குமே வெங்காய சாம்பார் வச்சுருக்கேன், அப்பளம் பொறிச்சிருக்கேன், நெய் போட்டுக்கோ. ராத்திரி லேசாக இருமணியே, பெரிய ஸ்தாபனத்தில் வேலை செய்கிற, எல்லோரோடையும் பேசுகிற, தொண்டை வறண்டு போயிடும். அம்மா பார்வதி தானே பேசியபடி உணவை பரிமாறி கொண்டிருந்தாள். சாதாரண நாட்களாக இருந்தால் அவன் சாம்பாரை ஒரு கை பார்த்திருப்பான். வயிற்றை பசி முறுக்கி கொண்டு தான் இருந்தது. ஆனால் வழியில் சற்று முன் நேர்ந்த அதிர்ச்சியான சம்பவத்தின் கசப்பு உணர்வு நெஞ்சு வரை நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. அம்மாவை திருப்திப்படுத்த ஏதோ சாப்பிட்டான். அவசரமாக கையை கழுவிக்கொண்டு முன்னறைக்கு வந்து உட்கார்ந்தான். வாயிற் கதவு பலமாக தட்டப்பட்டது. அம்மா விரைந்து சென்று கதவை திறந்தார். வெளியில் இரண்டு போலீஸ்காரர்கள் நிற்பதைக் கண்டு அவள் அரண்டு போனாள். போலீஸ் கோர்ட் என்ற சங்கதிகளை கேட்டறியாது வாழ்ந்து பழக்கப்பட்டவள்.
உள்ளே வாங்க, யாரை பார்க்கணும், என்ன சங்கதி படபடவென்று கேட்டாள். மிஸ்டர் ஆத்மராமன் வீடு தானே? ஜெகதீஷ் பிளாஸ்டிக்ஸ் ஒர்க்ஸில் வேலை பார்க்குற ஆத்மராமன் தானே? கேட்டபடி காவல்துறை அதிகாரி அவளை தாண்டி கொண்டு நடையில் புகுந்தார். என்னம்மா யார் இது? கேட்டுக்கொண்டே உள்ளே இருந்து வந்த ஆத்மராமனுக்கு தூக்கி வாரி போட்டது. மிஸ்டர் ஆத்மராமன், உங்களை தேடிட்டு தான் வந்திருக்கோம். கலைவாணிங்கிற பொண்ணு கொடுத்த புகாரோட பேரில் உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போக வந்திருக்கோம். கலைவாணின்னு பொண்ணா? அப்படி ஒருத்தர் எனக்கு தெரியாதே. பார்வதி வியப்பும் திகைப்புமாக பதிலளித்தாள். காவல்துறை அதிகாரிகளில் இளைஞர் போல் காணப்பட்டவர் அவளை மிகவும் அனுதாபத்துடன் காலோடு தலைவரை பார்த்தார். பயமும் பரபரப்புமாக நின்ற அந்த தாயாருக்கு நிலைமையை விளக்க வேண்டும் என்று நினைத்தார் போலும். திரு ஆத்மராமன் உங்கள் மகன்தானேம்மா, அவர் மேலே ஒரு வழக்கு பதிவாயிருக்கு. வழக்கா? திடுக்கிட்டு போனாள் பார்வதி. அவளதுமே முகம் வெளேரென்று ரத்தமின்றி சிவந்து போனது, ரத்தம் இழந்து போனது. காய்ந்து போன உதடுகளை நாவால் தடவிக்கொண்டு மகன் பக்கம் திக்புறமையுடன் திரும்பினாள். அம்மா, கலைவாணிங்கிற பொண்ணு தன்னை மானபங்கப்படுத்திட்டதா புகார் கொடுத்துருக்கிறதால ஆத்மராமனை நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போக வந்திருக்கோம். மிகவும் தாழ்ந்த குரலில் அனுதாபத்துடன் சொன்னார். அப்படின்னா அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போக வந்திருக்கீங்களா? பார்வதிக்கு மூச்சு தடுமாறியது. காவல்துறை அதிகாரி கனிவுடன் அவளை பார்த்து விட்டு தலையை ஆட்டினார். இன்ஸ்பெக்டர் சார், இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு. நீங்கள் சொன்னபடி என் மகன் ஒருபோதும் ஒரு பொண்ணோட மானத்துக்கு பங்க வராப்பில் நடந்துகிட்டு இருக்க மாட்டான். என்னை நம்புங்க. அம்மாவுக்கு அழுகை வந்து விட்டது. மிஸ்டர் ஆத்மராமன், உங்கள் அலுவலகத்திலிருந்து நீங்கள் திரும்பி வந்ததும் உடைகளை மாற்றிட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த உடைகளை எடுத்துக்கிட்டு என் கூட வாங்க. காவல்துறை அதிகாரி மிக கண்டிப்பாக சொன்னார். அம்மா, கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்துடுவேன், கவலைப்படாதீங்க. ஏதோ மோசடி நடந்திருக்கு சொல்லிவிட்டு பதவி பதைக்கும் நெஞ்சுடன் அவர்களுடன் புறப்பட்டு போனான். வெளியே போன போலீஸ் வேனில் அந்த சண்டாளி கலைவாணி கிழிந்த சட்டையுடன் விரிந்த கூந்தலுமாக விசும்பி கொண்டு உட்கார்ந்திருந்தார். அருகில் அவளது ரவுடி அண்ணன் அதே லுங்கி பனியனில் இருந்தான். டிவியில் தமிழ் செய்தி வாசிக்கப்பட்டு கொண்டிருந்த சமயம் எதிர் வீட்டு பக்கத்து வீடுகளிலிருந்து ஜன்னல் வழியே அவன் வீட்டு வாசலில் நின்றவனை பிரமிப்புடன் தலைகள் எட்டி பார்த்தன. ஆஃபீஸில் கையாடி இருப்பான், கடத்தல் பொருளில் ஏதாவது சம்மந்தப்பட்டிருக்கலாம். இப்படி பல பல குற்றச்சாட்டுகளுடன் பார்த்து கொண்டிருந்தனர். ஆஃபீஸில் கையாடி விட்டிருந்தால் கூட தேவலை, கடத்தல்காரர்களுடன் சம்பந்தப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை என்று மறுநாள் பத்திரிகையை பார்த்தவர்கள் சொல்லும்படி அவனை கலைவாணி தன்னுடன் சம்பந்தப்படுத்தி விட்டாள். சாதாரண குற்றமா? ஒரு பெரிய அலுவலகத்தின் பொறுப்பான ஊழியன் அவன் என்று எல்லோரும் நம்பிக்கொண்டிருக்கும் சமயம் பாவி, அவனை ஒரு கேவலமான மிருகமாக எல்லோர் முன்னும் நிறுத்தி வைத்து விட்டிருந்தாலே. நேரே காவல்துறை வண்டி அவர்களை அரசு ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றது. டியூட்டி டாக்டரிடம் அவனது உடைகளும் உடலும் பரிசோதனைக்கு ஒப்படைக்கப்பட்டன. கலைவாணியை பரிசோதிக்க பெண் வைத்தியரிடம் அனுப்பினர். ஆத்மராமன் தனக்கு இப்படி ஒரு சோதனை காலம் வரும் என்று கனவிலும் நினைக்கவில்லை. அவனை கூர்ந்து இரண்டு வைத்தியர்கள் பரிசோதித்த போது அவன் அவமானத்தில் குன்றிப்போனான். ஆனால் யாரும் அவன் உள்ளத்தை சோதித்து உண்மையை உடனடியாக தெரிந்து கொள்ள முன்வரவில்லை. சட்டம் என்னும் கழுதை தன் பாட்டில் செயல்பட்டு கொண்டிருந்தது. அதன் பின்னர் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் செல்லப்பட்டான். அவனிடம் அதிகாரிகள் சரமாரியாக கேள்விகளை தொடுத்தனர். அவன் சட்டென்று பதிலளிக்க மறுத்தான். என்னுடன் கூட என் கட்சிக்கு பேச கூட ஒரு வக்கீலை அமர்த்தி கொண்டுதான் நான் வாயை திறக்கப் போகிறேன் என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டான். இரவு 11 அளவில் காவல்துறை அதிகாரியே அவனிடம் சொன்னார். அன்று இரவு அவன் அங்கே தான் தங்கணும், வீட்டுக்கு போக முடியாது என்று. அடக்கடவுளே, இதென்ன வெடிகுண்டு! செய்யாத ஒரு குற்றத்திற்கு அவனுக்கு சிறை தண்டனையா? கண்ணிமைகளை நீர் சுட அவன் கலங்கி போனவனாக அதிர்ந்து போய் நின்றான். அவன் மேற்கொண்டு சிந்திக்கும் முன் காரிலிருந்து இறங்கி உள்ளே வந்தார் அவனது நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர். அவருக்கு எப்படி செய்தி தெரிந்தது? அவன் வியப்புடன் அவர் முகத்தை பார்த்தான். கவலைப்படாத, நான் எல்லாத்துக்கும் ஏற்பாடு செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். உன் தாயார் ஃபோன் செஞ்சப்போ நான் ரமேசன் வீட்டு விருந்தில் கலந்துட்டு இருந்தேன். வீட்டுக்கு திரும்பினதும் என் மனைவி சொன்னான். உடனடியாக அவன் அம்மாவை போய் பார்த்தேன். என் குடும்ப வக்கீலுக்கு விஷயத்தை ஃபோனில் சொல்லிவிட்டு உன்னை பார்த்து தைரியம் சொல்ல வந்திருக்கேன். கவலைப்படாத, நான் இருக்கேன், பயம் வேண்டாம். மிகவும் ஆறுதலாக படபடவென்று பேசினார். இந்த குற்றம் சாதாரண விஷயமல்ல. அவர்கள் ஜாமீனில் விடுதலை செய்ய சாத்தியப்படாது. நாளை அவர் மேஜிஸ்ட்ரேட் முன் ஆஜராகும் போது வக்கீல் வைத்து ஜாமீனில் அழைத்து கொண்டு போகலாம். கண்டிப்பாக சொல்லிவிட்டார் காவல்துறை அதிகாரி. இப்படி அவனுக்கு துராகிரக பிரவேசம். சில மணி நேரம் இருக்கும் என்று ஜாதகத்தை பார்த்த எந்த ஜோசியரும் இதுவரை சொன்னதில்லை. அமோகமாக வாழப்போகிறீர், சுக்கர திசை வரப்போகிறது, ஓஹோ என்று இருப்பீர் என்றுதானே புகழ்பாடினார்கள். அன்று இரவு முழுவதும் அவன் உறக்கமின்றி தரையில் அப்படியே அந்த அறைக்குள் உட்கார்ந்திருந்தான். அவன் படிப்பு, அந்தஸ்து, அவனது உத்தியோகம் எல்லாவற்றையும் அடித்து வீழ்த்துவிடும் போல இப்படி ஒரு பயங்கர குற்றம் அவன் மீது சுமத்தப்பட வேண்டுமா? அழமாட்டாத துயரம் நெஞ்சை அமுக்கி விடிய விடிய அவன் உட்கார்ந்தான். விடியாத இரவாக அப்படியே நேரம் ஸ்தம்பித்து போகக்கூடாதா என்றதொரு வெறுப்பு. மறுநாள் காலை அவன் எந்த முகத்துடன் அம்மாவை பார்ப்பான்? எப்படி அலுவலகத்தில் தொடர்ந்து வேலை செய்வான்? சங்கீதா கேள்விப்பட்டால் எப்படி துடித்து போவாள்? இவ்வளவு அவமானத்தையும் தாண்டி கொண்டு பொழுது ஏன் விடிய வேண்டும்? நலாயினுக்கு மட்டுமே அடங்கி போன சூரியன் மறுநாள் காலை வழக்கம் போல் கீழ் திசையில் உதயமாகி மேலே எழும்பத் தொடங்கியது.
பொழுது விடிந்தது. அத்துடன் பல புதிய பிரச்சனைகளும் வெடித்தெழுந்தன. அந்த இரவோடு இரவாக எங்கிருந்தோ பத்திரிகை நிருபர் வந்து அந்த சங்கதியை எப்படியோ சேகரித்து சுடச்சுட நாளேட்டிற்கு தந்து உதவ, மறுநாள் காலை பொழுது விடியும் முன்னே நாளேட்டு போஸ்டர்களில் அந்த செய்தியை கொட்டை எழுத்துக்களில் தாங்கி நின்றன. கொட்டு மழையில் காரில் பெண் கற்பழிப்பு, பிரபல நிறுவனத்தின் பெரிய அதிகாரி மீது குற்றச்சாட்டு, 18 வயது பருவ பெண் என்று பலவிதமான தலைப்புகளின் கீழ் 4 தினசரிகளில் காலையிலும் மாலையிலும் அந்த செய்தி பளிச்சென்று பிரசுரமாகியிருந்தது. யாரோ ஒரு வேண்டாதவன் வேலை. நாளேடு வாங்கி அவன் தாயார் பெயருக்கு தபாலில் அனுப்பி வைத்திருந்தான் புண்ணியவான். அம்மா அதை பிரித்து படித்து விட்டு அழுத அழுகை ஜெகதீஷ் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு வக்கீலுடன் வந்திருந்தார். ஜாமீனில் வீட்டிற்கு வந்து சேர பிற்பகலாகிவிட்டது. பார்வதியை கண்டதும் கோவென்று அழுது தீர்த்தாள் அவள். ஜெகதீஷ் சார், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், இந்த ஆபத்துலேருந்து என் பிள்ளையை நீங்கள் தான் காப்பாற்றணும். ஒரு எறும்புக்கு கூட தீங்கு நினைக்க மாட்டான் சார் என் பிள்ளை. அம்மா நிறுவனத்தின் முதலாளியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டபடி விக்கி விக்கி அழுதாள். நெஞ்சை வெடித்துவிடும் போன்ற வேதனையில் துடித்து போனான் ஆத்மராமன். உபகாரம் செய்ய வேண்டி இறங்கியதன் விளைவு அவனை வாழ்க்கையின் உயரத்திலிருந்து அடிமட்டத்துக்கு இறக்கிவிட்டதே. அம்மாவுக்கு எத்தனை பெரிய அதிர்ச்சி, முதலாளிக்கு எத்தனை பெரிய தலையிறக்கம். இதெல்லாம் தேவைதானா, வெளியே சொல்ல முடியாது குமைந்து துயரத்திலே துவண்டு போனான். இதோ பார் ஆத்மன், 2 நாள் லீவ் எடுத்துட்டு பிறகு ஒன்றும் நடக்காது போல நீ பாட்டில் வேலையை வந்து கவனிச்சுக்கோ. யாரும் ஒன்றும் பேச மாட்டா. முதல் நாளைக்கு தான் எல்லாம் பெரிய அதிசயம் போல பாப்பா, பிறகு புஷ்ஷுன்னு அடங்கி போயிடும் ஆறுதல் கூறிவிட்டு போனார் முதலாளி. அவர் கூறியபடி அவன் 2 தினங்களுக்கு பின்னர் தான் அலுவலகத்திற்கு மீண்டும் வேலைக்கு போனான். அதற்குள் ஆஃபீஸ் முழுவதிலும் கொள்ளென்று செய்தி பரவிவிட்டிருந்தது. 2 நாட்களில் அடங்கும் விஷயமாக இருக்கவில்லை அது. நகரத்தின் இன்னொரு பிரபல மனிதர் எக்கச்சக்கமாக ஏதாவது ஒரு குற்றத்தில் மாட்டிக்கொண்டு சந்தி சிரிக்க போஸ்டர்களில் பெயர் தொங்கும்படி நேரும் வரை அவனை பற்றிய பேச்சு அலுவலகத்தில் அடங்காது போல இன்னமும் கொஞ்சம் அதிகப்படியாகவே பரவிக்கொண்டிருந்தது. கடந்து போன அந்த மழை நாள் சம்பவத்தையும் தொடர்ந்து ஏற்பட்ட பல அனுபவங்களையும் எண்ணி மனம் வைகுண்டபடி அவன் காரை வீட்டுக்கு ஓட்டி வந்தான். சோ என்று கொட்டிக்கொண்டிருந்த மழை ஓய்ந்து லேசாக தூரல்கள் விழுந்து கொண்டிருந்தன. அம்மா அவன் வருகையை எதிர்பார்த்து குடையை விரித்து கொண்டு கேட்டை திறந்து வைத்து கொண்டு நின்றான். இந்த வயதில் அவளுக்கு தான் எத்தனை பொறுப்புணர்வு. ஏமா மழையில் வெளியில் வந்து நிற்கிறேன், உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா? அன்போடு கடிந்தபடி வண்டியை உள்ளே மெல்ல ஓட்டி கராஜிற்குள் நிறுத்தினான். கேட்டை சாத்திவிட்டு அம்மா அவனுக்காக நின்றாள். கராஜின் கதவை பூட்டிவிட்டு குடைக்குள் ஒண்டியபடி அம்மாவுடன் வீட்டிற்கு வந்தான். பூஜை அறையிலிருந்து சாய்பாபா படத்திற்கு முன் அம்மா ஏற்றி வைத்திருந்த கத்தை ஊதுபத்தியின் நறுமணம் வீட்டை சூழ்ந்து கொண்டது. அம்மாவின் அருகாமை வீட்டின் சூழ்நிலை எல்லாம் மனதிலே அவனை உதைத்து கொண்டிருந்த துயரத்தை பாதியாக்கி உணர்ச்சிகளை லேசாக்கி விட்டது போன்றதொரு பிரமை ஏற்பட்டது. அப்பாடா, வீடு என்றதுக்கே ஒரு தனி மகிமை தான். பெருமூச்சு விட்டபடி அவன் வேகமாக தன் அறைக்குள் சென்றான். அலுவலக உடைகளை களைந்துவிட்டு துங்கியும் பணியனுமாக வந்தான். ஆவி பொங்க காஃபியுடன் அம்மா சாப்பாட்டறையில் அவனுக்காக காத்திருந்தாள். முகத்தை கழுவி முடியை சீராக்கி கொண்டு வந்து உட்கார்ந்தவனிடம் அம்மா பார்வதி மெல்ல பேச்சு கொடுத்தாள். இன்னைக்கு ஆஃபீஸில் ரொம்ப வேலையா? ஏதாவது சொல்ல வேண்டுமென்றால் அம்மா பார்வதி இப்படி ஒரு பூர்வ பீடிகையுடன் தான் ஆரம்பிப்பது வழக்கம். கொஞ்சம் வேலை அதிகமாகவே இருந்துச்சு. ஏன் கேட்குற? காஃபி சாப்பிடு, ஆறி போயிடும். மூஞ்சி சோந்தாப்பில் தெரிஞ்சிச்சு, அதனால தான். அம்மா தயங்கி விட்டு திடீரென்று அந்த பொண்ணு வந்திருந்தா திகைப்புடன் நிமிர்ந்தான். உதட்டை சுட்டுவிட்ட காஃபியை வேகமாக விழுங்கினான். அவதான், அந்த பெண் சங்கீதா தான் வந்திருந்தா. முகம் சிரித்து போய் அம்மாவை ஊன்றி பார்த்தான். அண்ணா ராமசாமி அல்சேஷன் நாய்களுடன் கேட்டருகே நின்று அவமானப்படுத்தியதின் நினைவு நெஞ்சை நெருப்பாக தகிக்கவே அவன் கோபம் சங்கீதாவின் மேல் திரும்பியது. எதுக்கு வந்தாலாம்? சீறினான் சினம் மிகுந்த குரலில். ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணாலாம், நீ அவள் குரலை கேட்டதும் பட்டுன்னு ஃபோனை வச்சிட்டியான். பெங்களூருக்கு போயிருந்தாலே அங்கேருந்து எஸ்டிடி போட்டு பேசினாலா? கேலியும் குரோதமுமாக கேட்டான். இதோ பார் ஆத்மா, குதர்க்கமாக பேசாத. யார் மேலே ஏற்பட்ட உன் கோபத்தை அவன் மேலே காட்டுறது நியாயம் இல்லை. அவளுக்காக நீங்கள் எதுக்கு பறிஞ்சு பேசணும்? என்ன இருந்தாலும் அவள் இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த வீட்டுக்கு நாட்டு பொண்ணாக வரப்போகிறவன். கனவு கொண்டுட்டு இருங்கோ. கனவு கண்டுட்டுருங்க ஆத்மா. ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியும். அவளை நீங்கள் புரிஞ்சுட்டா சரி. எனக்கு இப்போ தெரிஞ்சுக்க அவசியம் இல்லை. பணத்து மிற்பிடித்த மேல்மட்டத்துக்காரி, அவளை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்க தேவையில்லை. மேல்மட்டத்து வாசிகளுக்கு பணத்திமிர் சரி ஒத்துக்கிறேன். கீழ்மட்டத்தில் இருக்கிற அந்த பொண்ணுக்கு ஏண்டா அப்படி ஒரு திமிர்? வழியில் தான் பாட்டில் போயிட்டு இருந்தவனை நிறுத்தி காருக்குள்ளே ஏறிண்டது மட்டும் இல்லாமல் வீண் படியை சுமத்தி ஒரு நாடகம் ஜோடிச்சிட்டாலே. அம்மா, எரிச்சலுடன் கத்தினான் ஆத்மராமன். எல்லா மட்டத்திலும் நல்ல வாளும் இருக்கா, பொல்லாத வாளும் இருக்கா, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பாவம் அந்த பொண்ணு சங்கீதா, அவள் அண்ணா மன்னிக்கு தெரியாமல் உன்னை தேடிண்டிங்க வந்தா. உன்கிட்ட பேசணும், இந்த அபவாதத்தை நான் நம்பலேன்னு உன்ட்ட நேரடியாக சொல்லணும்னு வந்தா. நீ அதுக்குள்ளே இன்றைக்கி ஏனோ கொஞ்சம் அவசரமாக ஆஃபீஸுக்கு புறப்பட்டு போயிட்ட. அம்மா, இந்த கேஸ் அடுத்த வார வாக்கில்
கோர்ட்டுக்கு வரும். நீதிபதி தீர்ப்புக்கு பிறகு சங்கீதா தனது தீர்ப்பை சொல்லட்டும். இப்போ என்கிட்ட எதுவும் பேச வேணாம். தீர்மானமாக கூறிவிட்டு அவன் எழுந்து தன் அறைக்குள் சென்று நாற்காலியில் தொப்பென சரிந்து கொண்டான். சங்கீதாவை அவன் உயிருக்கு மேலாக காதலித்தானே. ஆனால் அவள் அண்ணன் சொன்ன வார்த்தைகளை, அந்த அவமானத்தை, மன்னி ஃபோனில் பேசின தோரணையை எப்படி மறக்க முடியும்? அப்படிப்பட்ட இடத்திலிருந்து பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டால் அவன் அவர்கள் வீட்டுக்கு வேண்டாத மாப்பிள்ளையாகி இருப்பானே. காலம் முழுவதும் கஷ்டப்பட அம்மா முதல் முடிவில் வேதனைப்படுவாள். இப்போது ஏற்பட்டிருக்கும் வீண் அபவாதமும் வேதனையுமே அவளுக்கு 8 ஜென்மங்களுக்கு போதுமே. சாப்பாட்டிற்கு பின்னர் அவன் தலைபேசியில் வக்கீல் வரதராஜனை அழைத்து பேசினான். ஆத்மா, நீ எப்போதாவது அமெரிக்காவுக்கு போயிருக்கியோ? இதென்ன அசட்டு கேள்வி? எரிச்சலுடன் எண்ணியபடி ஆத்மராமன் லேசாக சிரித்தான். சினிமாவில் பார்த்துருக்கேன், நயாகரா நீர்வீழ்ச்சிகள் படத்தில் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஏன் கேட்குறேன்? சீக்கிரம் அங்கெல்லாம் போகிற யோகம் வரும். உன் கம்பெனி மேனேஜிங் டைரக்டர் உன் மேலே ரொம்ப பிரியம் வச்சுருக்கார். விஷயத்துக்கு வாரும், இதெல்லாம் என்ன கதை? தன்மானம் கப்பலேறி கொண்டிருக்கும்போது வக்கீல் ஜோக் அடிக்கிறாரே. ஆத்திரத்தை அடக்கி கொண்டு தொண்டையை சிரமினான். தேங்க்யூ. முதல்ல இந்த வம்புலேருந்து விடுபட்டாலே உலகம் முழுதையும் சுற்றிட்டு வந்தாப்புல நினச்சி சந்தோஷப்பட்டுக்குவேன். அமெரிக்காவில் ஈரான் சன்யான்ற இடத்த பார்க்க நான் கிரேஹண்டஸ்ன்ற பஸ்ஸில் போனேன். முதல்ல என் கண்களில் பட்டது என்ன தெரியுமா? போற்ற பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டு நிம்மதியாக சுற்றி அவளை கண்டுகளி பஸ்ஸில் கொட்ட எழுத்துல போர்டு தொங்குறது. நான் அமெரிக்காவுக்கு போகிறச்ச கட்டாயம் போர்டை கவனிக்கிறேன். அதை இப்போவே கவனி. அதாவது இந்த கேஸ் பற்றின கவலைகளை என்கிட்ட விட்டுட்டு நீ ரிலாக்ஸாக உன் வேலைகளை கவனின்னு சொல்லத்தான் வந்தேன். வந்து அந்த கேஸ் மென்று விழுங்கினான் ஆத்மராமன். அதான் சொல்லிட்டேனே, அது என் கடமை. வாயை முடிண்டு சுகமாக நிம்மதியாக இருக்க வேண்டியது உன் கடமை, புரிஞ்சுதா? கடகடவென்று சிரித்துவிட்டு வக்கீல் வரதராஜன் ஃபோனை வைத்து விட்டார். நெற்றி மீது முத்தாக அரும்பிய வியர்வையை துடைத்து கொண்டான் ஆத்மராமன். அவனது சிநேகிதன் அடிக்கடி ஒரு ஜோக்கை திரும்ப திரும்ப அழுக்காது சொல்வது வழக்கம். வக்கீல்களும் சரி, வைத்தியர்களும் சரி, கடைசி வரை தம்மால் ஆகாது என்று ஒட்டுமொத்தமாக கைவிரிக்கவே மாட்டார்கள். கைதி தூக்கு கயிறை தழுவ புறப்படும் வரை இந்த செக்ஷன் மூலம் அப்பீல் செய்து ஒரு கை பார்த்து விடலாம், கவலை வேண்டாம் என்று நம்பிக்கை கொடுத்து கொண்டே இருப்பார் வக்கீல். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மருந்து வந்திருக்கு, அதையும் கொடுத்து பார்த்துக்கலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பலமாக தலையை ஆட்டுவார் டாக்டர். கடைசி வரை போராட வக்கீல் வரதராஜனுக்கு இந்தியன் பீனல் கோடில் பல செக்ஷன்கள் உதவலாம் என்ற நம்பிக்கை ஒரு பாவம் அறியாத அவனை ஒரு இரவு போலீஸில் அடைத்து வைத்தார்களே. அப்பொழுதே சட்டத்தின் மீது அவனுக்கு இருந்த நம்பிக்கையெல்லாம் சிதறி போய்விட்டிருந்தன. ஏன் இத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும்? இந்த தவிப்பில் பயங்கர எதிர்பார்ப்பிலேயே அவன் அணுவாக செத்து கொண்டிருக்கிறானே. இந்த தண்டனையே போதுமே. இனி ஆயுசுக்கும் எந்த அவலை பெண்ணுக்கும் உதவ அவன் சத்தியமாக முன்வரமாட்டான். மழையிலே நனையட்டும், வெயிலிலே காயட்டும், நமக்கேன் பாடு என்று யாரையும் பார்க்காது தெருவையே பார்த்த வண்ணம் வண்டியை ஒட்டி செல்வான் என்பது திண்ணம். ஆனால் சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் அவனுக்கு சதி செய்து குற்றவாளி என்ற அந்த நாடக கோஷ்டி அவன் மீது ஏற்படுத்திய பழியை நிரூபித்து விட்டான். ஐயோ, படுக்கையில் புரண்டபடி உறக்கம் இல்லாது இன்னொரு இரவை கழித்தான். நண்பர்களே, சங்கீதா சிந்தித்தபடியே மெல்ல மெல்ல பஸ் நிலையத்தை நோக்கி நடந்தாள். அவள் ஒரு முடிவுடன் தான் வீட்டை விட்டு கிளம்பியிருந்தாள். அன்று காலை வந்த பத்திரிகையில் வெளிவந்திருந்த அந்த சங்கதியை அவள் பார்வைக்காக அண்ணா வேண்டுமென்றே அந்த பக்கத்தை மடித்து சாப்பாட்டறை மேஜையில் அவள் தட்டருகே வைத்திருந்தார். அண்ணா ராமசாமி தான் காலையில் முதல் வேளையாக தினசரி பத்திரிகையை பிரித்து படிப்பது வழக்கம். அதற்கு பின் காஃபி சாப்பிடும்போது அவள் படித்தாக வேண்டும். இல்லாவிட்டால் தலை வெடித்துவிடும் போன்றதொரு தவிப்பு ஏற்படும். குளித்துவிட்டு அவளுக்கு பிடித்தமான நீல வண்ண மல்மல் சேலையை உடுத்தி கொண்டு கண்ணாடி முன் கொஞ்ச நேரம் அதிகமாகவே அன்று அவள் நின்று கொண்டிருந்தாள். மனதில் கொப்பளித்த ஒரு உற்சாகமும் மகிழ்ச்சியும் தான் அதற்கு காரணம். வேலைக்காரி பறித்து கொண்டு வந்து வைத்த கொடி சம்பக பூவை ஊசியால் கோர்த்து மலர்ச்சரத்தை தலையில் சூடி கொண்டாள். பட்டும் படாததுமாக உதட்டின் மீது சாயத்தை பூசிக்கொண்டு நாவால் ஈரப்படுத்தி கொண்டு மினுமினுத்த தன் அதரங்களில் அழகை தானே ரசித்தபடி சிறிது நேரம் நின்றாள். அண்ணா முதல் நாள் இரவு உறங்கப் போகுமுன் மன்னியிடம் சொல்லியது அவளுக்கு கேட்டுவிட்டது. அவள் தூங்கிவிட்டாள் என்று நினைத்துதான் அண்ணா பேசினார். கணியூர் ஜோசியர் கூட நம்ம கைவிட்டுட்டார். என்ன சொல்ற? குழப்பத்துடன் கேட்டாள் மன்னி ஜெயா. ரெண்டு பேர் ஜாதகத்தையும் கொடுத்தேன் இல்லையா, ரொம்ப பிரமாதமான பொருத்தம். இந்த இடத்துலயே முடிச்சிருந்தார். அவர் சொன்னா சரிதான், உங்க அப்பா கூட நம்ம கல்யாணத்துக்கு ஒரு முட்டுக்கட்டை போடலையே. அவர் என் ஜாதகத்தை பார்த்துட்டு பேஷ்னு தலையாட்டினது தானே நம்ம கல்யாணம் நிச்சயமாச்சு. அதுபோல் நீங்கள் உங்கள் தங்க கல்யாணத்துக்கு ஜாதகத்தை ஒரு சாக்காக வச்சுட்டுருந்தேன், இப்போ அதுவும் முடியாது போல. ஜோசியரே ஓகேன்னு சொல்லிட்டாராக்கும், முழிக்கிறேன் கலகலவென்று சிரித்தாள் மன்னி. நீ என்ன சொல்கிற? சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? மனம் போல் மாங்கல்யம்னு முடிக்க வேண்டியது தான். அந்தஸ்துன்னு ஒன்று இருக்கே, அதனால் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ளே எத்தனை முட்டுக்கட்டைங்க.
வரதட்சணை, ஜாதக பொருத்தம், அந்தஸ்து. அப்பப்பா, உங்கள் தங்க ஜாதி மத பிரச்சனைகளை கொண்டு வராமல் சமத்தா ஒரு நல்ல பையனாக பொருத்தமானவனை பார்த்து தான் காதலிச்சிருக்கா. அதுவரை நீங்கள் பிழைச்சிங்கன்னு நினச்சிக்கோங்க. அந்தஸ்து நாமே பார்த்து ஏற்படுத்திக்கிறது. வார சாப்பாட்டுக்கு வீடு வீடாக அலைஞ்சு படித்து முன்னுக்கு வந்தவாயெல்லாம் பிற்காலத்தில் பேரும் புகழமாக வாழலையா? நான் சொல்கிறத கேளுங்கோ, உங்கள் தங்க வாழ்க்கைக்கு குறுக்கே நிற்காதீங்க. நீ அவளுக்கு ரொம்பவே வக்காலத்து வாங்குற. நமக்கும் ஒரு பொன் குழந்தை இருக்கே, நாளைக்கு அவள் என்னவெல்லாம் சொல்வாளோ, காலம் மாறிட்டு வரதை நாம் மறக்கவே கூடாது. இருக்கட்டும், நாளைக்கு கனியூரர் கார்கிட்ட போய் மறுபடியும் கேட்டு பார்க்குறேன். அவர் உத்தரவு கொடுத்தா? உத்தரவு கொடுத்துட்டாரே, ஏன் குட்டையை குழப்பின்ருக்கேன்? ஏதாவது ஒரு சாக்கு அகப்பாதான்னு பார்க்குறேன். ரொம்ப தப்பு, கண்டிப்பான குரலில் சொன்னால் மன்னி. மன்னி ஜெயா ஆரம்பத்திலிருந்து தனக்காக வாதாடி காரியத்தை வெற்றிகரமாக முடித்து கொடுப்பாள் என்று பூரணமான நம்பிக்கையில் அவள் மகிழ்ச்சியுடன் உறங்கி போனாள். தன் வருங்காலத்தை பற்றிய நம்பிக்கையுடன் அவள் அன்று காலை உற்சாகமாகத்தான் சாப்பாட்டறைக்குள் நுழைந்தாள். ஆமாம், மன்னி ஜெயாவின் முகத்தில் ஏன் இப்படி ஒரு கடுமை? அண்ணா ஏன் துர்வாசரை போல உறுத்து பார்க்கிறார்? கலவரத்துடன் அவள் தன் தட்டில் சமையல்காரர் பரிமாறின இட்லிகளை சாப்பிடத் தொடங்கினாள். ஒரு வில்லலை வாயில் போட்டுக்கொண்டு விழுங்கும் முன் கண்களை வெட்டுவது போல அந்த செய்தி பத்திரிகையின் இரண்டாவது பக்கத்தில் முதல் பகுதியில் பளிச்சென்று காணப்பட்டது. அதை படித்து முடித்தவளுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி இட்லி வில்லல் தொண்டையை இறுக்கி கொண்டு விட்டது போன்ற உணர்வில் மூச்சு திணறி போய் தம்ளரில் இருந்த நீரை வேகமாக பருகினாள். அதற்குள் கண்களில் நீர் பொத்து கொண்டு பொங்கியது. நான் சொன்னப்போ உனக்கு ஏக்கலை, இப்போ நீயே தெரிஞ்சுக்கோ. அந்த ஆத்மராமன் படு அயோக்கியன். நல்ல வேலை நாம் இந்த அவமானத்திலிருந்து தப்பிச்சிட்டோம். விற்றென்று எழுந்து மாடிக்கு விரைந்து விட்டாள் சங்கீதா. குளியலறைக்கு சென்று குழாயை திருப்பியவள் குமுறி குமுறி அழுது கொண்டு நின்றாள். கையை கழுவிட்டு முகத்தை துடைத்து கொண்டு அவள் வெளியே வந்ததும் அண்ணா மாடியின் முன்னறையின் மேலும் கீழும் உலாவிக் கொண்டிருப்பதை கண்டாள். தோபார், கடைசியாக சொல்லிட்டேன், இந்த ஆசை விட்டுட்டு உன் கவனத்தை வீண வாசிப்புலேயோ வீட்டு நிர்வாகத்திலேயோ செலுத்து. அப்பாவுக்கு அப்புறம் உன் நன்மையை பற்றி தீவிரமாக யோசித்து செயல்படுற உங்கள் அண்ணன் ஒருத்தந்தான்ற நினைப்பு இருக்கட்டும். உரிமை விட்டு கீழே இறங்கி போய்விட்டார். மறுப்பு சொல்ல ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதா என்று தேடிக்கொண்டிருந்த அண்ணாவுக்கு இப்போது ஒரு பலத்த காரணம் கிடைத்து விட்டதே. தோபார், பெரியவ பேச்சக்கேல், இதுவரை நான் உன் கட்சியில் தான் இருந்தேன். இந்த அசிங்கத்தை பேப்பரில் பார்த்த பிறகு எனக்கே மனசு மாறிப்போச்சு. என் சிநேகிதி யோகாம்பால் அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி துக்கம் விசாரிச்சிட்டா. உன் ஆத்தனாருக்கு பார்த்துட்டு இருக்கதா சொன்னியே அந்த பையன் ஆத்மராமன், அவனை பற்றி ஒரு விஷயம் பேப்பரில் வந்திருக்கேன் பொய்யான்னு கேட்டா. ரொம்ப அவமானமாக இருந்துச்சு. நம்ம வீட்டு டிரைவர் சமையல்காரர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார். எதேச்சியாக கேட்டேன், உடம்பு வெக்கத்தில் குன்னி போச்சு. நம்ம சின்னம்மாவோட பீச்சில் பார்த்தீங்களே அந்த மனுஷன் செஞ்சுருக்க செயலை கவனிச்சிங்களா? பெரிய மனுஷன் வீட்டு மாப்பிள்ளையாக போகிறோன்னு இப்போவே தன்னோட லீலைகளை ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கு அப்படின்னு உறக்க பேசாதே, நமக்கே இந்த பெரிய இடத்த பொள்ளாப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தார். இதுக்குள்ளே எங்கெல்லாம் இந்த சங்கதி படிச்சுட்டு யாரெல்லாம் நம்மளை பார்த்து சிரிக்க போகிறாலோ தெரியாது. ஆத்மராமன் இப்படி விவஸ்தை கட்டு போய் வைக்க வேண்டாம். கண்ணக்கோள் வைக்கிற இடம் சாத்துற இடமா மன்னிக்க வேண்டும். கண்ணக்கோள் வைக்கிற இடம் சாத்துற இடம் தராதரம் இல்லையா? சாந்தம் பக்கத்தில் போயும் போயும் யாரோ ஒரு குடிசை பொண்ணு. அதற்கு மேல் அவளால் தாங்க முடியவில்லை. மன்னி, இந்த காரியத்தை செய்யக்கூட அந்தஸ்து பார்க்கணுமா என்ன? குடிசை பெண்ணோட கற்புக்கும் பங்களாவில் வசிக்கிற பெண்ணோட கற்புக்கும் வித்தியாசமாக விலையா வித்தியாசம் நியாயமா? மன்னி, நான் இதை நம்பலை, நம்பவே மாட்டேன். பத்திரிகையில் வந்திருக்கேன். என்ன வந்திருக்கு? குற்றஞ்சாட்டப்பட்டதா, விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டதா தானே வந்திருக்கு? நீதிமன்றம், நீதிபதி, சட்டம் இதெல்லாம் இருக்குது. இதை விசாரித்து தீர்ப்பு வழங்குற வரைக்கும் ஆத்மராமன் இந்திய ஃபீனோல் கோட்படி குற்றமற்றவர். நம் நாட்டில் ஒரு கொலையாளியை கூட குற்றம் ருசுவாகிறவரை நீதிபதி தமது தீர்ப்பை சொல்கிறவரை நிரபராதின்ற கண்ணோட்டத்தில் தான் சட்டம் பார்க்குது. அதனால் நீங்கள் பேப்பரில் வந்ததை வச்சுட்டு அவர் மேலே பழியை போட்டால் நான் ஒத்துக்க மாட்டேன். உங்கள் அண்ணா இதுக்கு மேலே ஒத்துக்க மாட்டார், அவ்வளவுதான். ஜெயாமணி வேகமாக கீழே இறங்கி போய்விட்டாள். சிறிது பொழுதில் அவளை ஃபோனில் சிநேகிதி துளசி கூப்பிட்டாள். அவளும் துளசியும் இணை பிரியாத தோழிகள். ஒரே கான்வென்ட்டில் ஒரே வகுப்பில் ஒன்றாக படித்து ஒரே மாதிரி பட்டதாரிகளாகிய செக்ரட்டேரியல் கோர்ஸில் ஒரே நிறுவனத்தில் சேர்ந்து தேர்ந்து வெளிவந்தவர்கள். இப்போது ஜோடியாக கல்யாணத்தை எதிர்நோக்கி நிற்கும் பெண்கள். காலையில் பேப்பரில் வந்ததை பார்த்தியா? துளசி வியப்பு மிக்க குரலில் கேட்டாள். பார்த்தேன், நான் நம்பலை. படக்கென்று ஃபோனை வைத்து விட்டாள். அவளுக்கு இருந்த மனநிலையில் அவள் யாருடனும் பேச விரும்பவில்லை. அண்ணா அலுவலகம் போன பின்பு அவள் கீழே இறங்கி வந்து தொலைபேசியில் ஆத்மராமனை கூப்பிட நினைத்தாள். ஜெயாமணி வேட்டை நாயாக ஃபோனை பாதுகாத்து நிற்பதை ஜாடையாக உணர்ந்து தவித்து போனாள். இரண்டு நாட்கள் சென்றன. நரக வேதனையில் நாழியை போக்கிக் கொண்டிருந்த சங்கீதா மூன்றாவது நாள் காலை மெல்ல கீழே வந்தாள். மணி குளித்து கொண்டிருந்தாள். அண்ணா அலுவலகம் போய்விட்டிருந்தார். சட்டென்று ஃபோனை எடுத்து ஆத்மராமனது அலுவலகத்திற்கு ஃபோன் செய்தாள். அவள் டைரக்டருடன் இருப்பதாக ரிசப்ஷனிஸ்டமிருந்து பதில் கிடைத்தது. அவன் வீட்டிற்கு ஃபோன் செய்து மாலை வேளையில் பேசலாம் என்றால் அண்ணாவின் கடுமையான கண்காணிப்பு. என்ன செய்வது, எப்படி தொடர்பு கொள்வது என்று கலங்கி கொண்டிருந்த சமயம்தான் அன்று மாலை ஜன்னல் வழியாக பார்த்தவள் திடுக்கிட்டு போனாள்.
ஆத்மராமன் தானாகவே அவர்கள் வீட்டை தேடி கொண்டு வந்திருந்தான். ரோசி, ரம்மி என்ற அவர்கள் வீட்டு இரு அசோசியேஷன்கள் பின்தொடர அண்ணா தோட்டத்திற்குள் உலாவி கொண்டிருந்தார். அவன் மேல் நாயாக எரிந்து விழுந்தாள். அன்று அவள் அழுத அழுகை அடுத்த நாள் காலை மன்னிதான் போனை எடுத்தாள். பெங்களூருக்கு போயிருக்காள் என்று கூசாமல் ஒரு பொய்யை சொல்லிவிட்டு வைத்து விட்டாள். மணி, ஆத்மா ஃபோன் பண்ணாரா? ஏன் அப்படி பொய் சொன்னேன் என்று கோபத்தோடு கேட்டாள் சங்கீதா. இந்த கேஸ் விவகாரம் முடிகிற வரைக்கும் அவரை பற்றி வாயை திறக்காத. அண்ணாவுக்கு கோபம் வந்தால் பின்னாடி அது எங்கே போய் நிற்கும்னு சொல்ல முடியாது. எரிந்து விழுந்தாள் மணி. இத்தனை நாள் தன் பக்கம் இருந்த மன்னிஜயா இப்போது கட்சி மாறத் தொடங்கிவிட்டாள். இனி அவளாகவே தான் நிலைமையை சமாளிக்க வேண்டும். இதனால் வீட்டில் எந்த சண்டை சச்சரவு ஏற்பட்டாலும் சரி, அடா பழியால் மனம் நொந்து போயிருக்கிறவனுக்கு ஆறுதலாக அவள் ஏதும் சொல்லாதிருப்பது முறையா? பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு துணையா உங்கள் அம்மா பக்கம் இருக்கேன் என்று ஒரு வார்த்தை அவளை நேரில் சொன்னால் எத்தனை தெம்பாக இருக்கும்? அண்ணா டெல்லிக்கு தமது விளம்பர கம்பெனி சம்பந்தமாக புறப்பட்டு போயிருந்தார். அண்ணா ஊரில் இல்லாவிடில் மன்னி தன் சிநேகிதிகளை பார்த்து வர கிளம்பி விடுவாள். வீட்டை பார்த்துக்கோ, நான் திருவான்மியூர் வரைக்கும் போயிட்டு வரேன் அவளிடம் சொல்லிவிட்டு மன்னி கிளம்பி இருந்தாள். இதுதான் சமயம் என்று சங்கீதா பஸ்ஸில் புறப்பட்டு விட்டாள். மாலை அலுவலகம் முடிந்ததும் ஆத்மராமன் வீட்டுக்கு திரும்புவான். அவனை வீட்டிலேயே சந்தித்து பேசி கொள்ளலாமே என்ற நம்பிக்கை. கதவை திறந்த பார்வதி ஒரு கணம் அயர்ந்து போனாள். வாம்மா, வாய் நிறைய அழைத்தாள். தனக்காக தம்ளரில் கலந்து வைத்திருந்த காஃபியையும் மகனுக்காக ஆசையுடன் செய்து டப்பாவில் பத்திரப்படுத்தியிருந்த முறுக்கில் இரண்டையும் கொண்டு வந்து மேஜை மீது வைத்து உபசரித்தாள். பார்வதியை பார்த்ததுமே சங்கீதாவின் கண்கள் கலங்கிவிட்டன. காஃபியை மட்டும் எடுத்துக்கொண்டாள். மாமி, ஆத்மா பற்றி பத்திரிகையில் வந்திருக்க சங்கதியை நான் நம்பலை. தைரியமாக இருக்க சொல்லுங்கோ, அதுக்காகத்தான் நான் அவரை பார்க்க வந்தேன். சந்தோஷம். உன்னை போல் உங்கள் அண்ணாவும் மண்ணியும் அவன் பேரில் நம்பிக்கை வச்சுட்டு இருந்தா இந்த சமயம் ரொம்ப தெம்பு இருந்திருக்கும். மாமி, அவருக்கு என்னோடய அபிப்பிராயம் தான் ரொம்பவும் முக்கியம். எங்கள் அண்ணா மண்ணி பற்றி அவரை குறைவாக நினச்சா நினச்சிக்கிட்டோம். அது எப்படி? அவள் மதுப்பில் என் பிள்ளை குறைஞ்சி போயிட்டா நாளைக்கு எந்த முகத்தை வச்சுட்டு அங்கே வர முடியும்? வந்தவனுக்கு தான் சரியான வரவேற்பு கிடைச்சது. பார்வதியின் வார்த்தைகள் சுருக்கென்ற முள்ளாக மனதில் தைக்க சங்கீதாவுக்கு அழுகை தொண்டை வரை வந்துவிட்டது. கண்களில் பெருகிய நீரை சமாளித்தாள். தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டாள். அப்படி நீங்கள் நினச்சா நான் கட்டின புடவையோடு உங்கள் காத்தில் இருந்துடுறேன். கேஸ் முடிஞ்சது கல்யாணத்தை நீங்களே எங்காவது ஒரு கோவிலில் வச்சு நடத்திருங்க மாமி. தழுதழுத்தாள். பார்வதி மெல்லியதாக சிரித்தாள். ஆதரவுடன் அருகில் வந்து தோளை தட்டினாள். சங்கீதா, நீ படித்த பொண்ணு, புத்திசாலி, அவசரப்பட்டு அசட்டு பசட்டுன்னு எதுவும் செய்துடப்படாது. உங்கள் அண்ணாவே மனசு மாறி அவசரமாக வந்து ஆத்மா கிட்ட மன்னிப்பு கேட்பார். உங்கள் கல்யாணத்தை சந்தோஷமாக எடுத்து செய்வார். நாலு பேருக்கு பயந்துனே நீ வீட்டை விட்டு ஓடி வந்துட்டதா உன் மேலே வீண் பழி வேற ஏற்படணுமா? ஆத்மா படுற கஷ்டம் போதும், நான் சொல்கிறத கேளு. நீ உடனடியாக உங்கள் வீட்டுக்கு திரும்பி போயிடு. இப்போ அவன் இருக்கிற மனநிலையில் உங்ககிட்ட ஏதாவது கோபமாக கத்திட்டா உன் மனசு கஷ்டப்படும். என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும், அதனால் சொல்கிறேன், உபதேசித்தாள். அதற்கு மேல் வருங்கால மாமியாரின் பேச்சை மீறிக்கொண்டு அங்கே தங்கியிருப்பது தவறு என்று தோன்றவே விரைவில் விடைபெற்று கொண்டாள் சங்கீதா. நான் வந்ததா சொல்லுங்க மாமி, ரொம்ப தேங்க்ஸ் கூறிவிட்டு வெளியே வந்தாள். நேரே அவள் தன் வீட்டிற்கு திரும்பவில்லை. திருவல்லிக்கேணிக்கு பஸ் பிடித்து நிலையத்தில் இறங்கி வராகசாமி தெரு நோக்கி நடந்தாள். தெருவுக்குள் நுழைந்ததும் கம்பி போட்ட முதல் வீடு இன்னமும் அதே பச்சை சாயத்தில் தெரிந்த அந்த பழைய காலத்து வீடு. அவள் சிநேகிதி ரம்யாவின் வீடு. ரம்யா கல்யாணமாகி புக்ககம் போய்விட்டாள். ஆனால் அவள் இப்போது பார்க்க போகிறது அவளது அப்பா கோபால்சாமியை தான். அவர் ஒரு பிரபல வழக்கறிஞர். இத்தனை நேரம் கோர்ட்டிலிருந்து வீடு திரும்பியிருப்பார். யோசித்தபடி அவள் கம்பி கேட்டருகே வந்து நின்றதுமே வாம்மா, கோபால்சாமி அவளை மிகவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். நீதிமன்றத்து உடைகளை களைந்துவிட்டு வெள்ளை வேஷ்டியும் படியனுமாக நெற்றி நிறைய நாமத்துடன் கோவிலுக்கு கிளம்பும் தோற்றத்திலே வாயில் வராந்தாவில் தொங்கிய ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்தார். வெளியில் கிளம்பின்றிருக்காப்புல தோன்றது உங்ககிட்ட அஞ்சு நிமிஷம் பேசலான்னு வந்தேன். தயங்கினாள் அவள். அஞ்சு நிமிஷம் என்ன, 50 நிமிஷம்னால ஏதாவது முக்கியமான காரியமாக இருந்தால் அதை முதல்ல கவனிச்சுட்டு கிளம்புறேன். இப்படி கோவில் பக்கம் கொஞ்சம் காலார போயிட்டு வர பழக்கம், அவ்வளவுதான் வா. உபசரித்தபடி முன்பக்கம் இருந்த தனது அலுவலக அறைக்குள் அழைத்து சென்றார். நாற்காலியில் உட்கார்ந்த சங்கீதாவுக்கு அடக்க முடியவில்லை. சார், நான் இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னா என் ஃபியான்சி ஆத்மராமனை பற்றி அவருக்கு ஏற்பட்டிருக்க அபவாதத்தை பற்றி சொல்லிட்டு பேச முடியாத விசும்பி விட்டாள். எனக்கு எல்லாம் தெரியுமா? என் சிநேகிதன் வரதராஜன் அந்த கேஸை எடுத்துட்டுருக்கான். அடடா, எதுக்கு இப்படி அழற? அவன் மேலே தப்புன்னு நிரூபித்தா சட்டம் இப்போ ரொம்ப கடுமையாயிட்டதாமே. 2 வருஷத்தில் 7 வருஷம் வர உள்ள தள்ளிடுவாங்களாமே. குற்றம் நிரூபிக்கப்பட்டாதானே இந்த தண்டனை? இதை பாரு சங்கீதா, இந்த மாதிரி குற்றத்துக்கெல்லாம் சட்டம் இருக்கே, அது ரொம்பவும் சிக்கலானது. பல ஓட்டைகள் அதில் இருக்குது. IPC 375 என்னும் சட்டத்தின் கீழே ஒரு பொண்ணை அவள் சம்மதமின்றி ஒரு மனுஷன் பலவந்தப்படுத்தினாலோ
அல்லது அவள் உயிருக்கு ஆபத்து உண்டாவதா பயமுறுத்தி அவளை கட்டாயப்படுத்தினாலோ வயது குறைவான, அதாவது மைனர்னு சொல்லப்படுற 16 வயதுக்குட்பட்ட பெண்ணை அவள் பூரண சம்மதம் இருந்தாலும், அவளோட பெண்மைக்கு பங்கன்ற ஐயமர நிரூபிக்கப்பட்டாலும் அவன் கற்பழிப்பு குற்றவாளியாகிறான். சட்டத்துக்குள்ளே இத்தனை கிளைப்பிரிவுகள் இருக்கிறதால உண்மையாக தப்பு செஞ்சவனே சுலபமாக தப்பிச்சுக்க முடியுது. மேலும் அந்த தப்பு செஞ்சிட்டதா மேலே புகார் செய்கிற பெண் அதை பூர்ணமாக நிரூபிக்கணும். ஆத்மராமன் வழக்கில் இந்த விவகாரங்களுக்கு இடமில்லை. நீ ஏன் அனாவசியமாக கவலைப்படுற? தயவு செஞ்சு ஒரு விவரம் எனக்கு அந்த வக்கீல் வரதராஜன் கிட்டேருந்து கேட்டு சொல்வீங்களா சார்? அந்த பொண்ணு யார், அவள் இருக்கிற இடம், சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுற நேரம் இத்தியாதி இதெல்லாம் விவரமாக கேட்டு நான் நாளைக்கு இந்த நேரம் ஃபோன் பண்ணுறப்போ சொல்வேலா? நாளைக்கு என்னத்துக்கு, இப்போவே கேட்டு சொல்கிறேன். ஆமாம், நீ என்ன இந்த விவரமெல்லாம் கேட்டுட்டு அகதா கிறிஸ்டி கதையில் வர மிஸ் மார்பிள் போல் ஏதாவது துப்பு துவக்க போறியா என்ன? சிரித்தபடி அவர் தொலைபேசியில் தமது நண்பரை அழைத்தார். சிறிது பொழுதில் அவள் வீட்டுக்குள்ளே சென்று திருமதி கோபால்சாமியையும் சந்தித்து எலுமிச்சம்பழ சர்பத்தை சாப்பிட்டு விட்டு கோபால்சாமி விவரமாக எழுதி கொடுத்த தகவல்கள் நிறைந்த கடிதத்துடன் வீட்டுக்கு திரும்பினாள். டெல்லியிலிருந்து திரும்பி வந்த ராமசாமி தங்கை சங்கீதாவிடம் பெருத்த மாறுதலை கண்டு வியப்படைந்தார். முன்போல அவள் அண்ணாவை கண்டு பதுங்கி போகவில்லை. நேருக்கு நேர் அவனை பார்த்து வழக்கம் போல குழந்தைத்தனமாக சங்கோஜத்துடன் புன்முறுவரைத்தாள். அண்ணா வந்திருப்பாரு, கார்லேருந்து பிரீஃப் கேஸை எடுத்துகிட்டு போய் உள்ளவை வேலையாளுக்கு உற்சாகமாக உத்தரவிட்டாள். காலையில் எழுந்து குளித்துவிட்டு வழக்கம் போல தோட்டத்திற்கு சென்று பூஜை அறைக்கு வேண்டிய பூக்களை தானே பறித்து கூடையில் நிரப்பி எடுத்து வந்தாள். சாப்பாட்டறையில் யாரையும் நிமிர்ந்து பாராது தட்டின் 4 பக்கத்திலும் உணவை ஒதுக்கிவிட்டு பாதையில் எழுந்து போகாது எல்லாவற்றையும் ருசித்து சாப்பிட்டாள். மன்னி, கடைக்கு போகணுமா? நானும் துணைக்கு வரட்டுமா? தானே வழிய உதவி செய்ய முன் வந்தால் தானே தேர்ந்தெடுத்த மாப்பிள்ளை ஆத்மராமன் பெரிய அயோக்கியன் என்பதை புரிந்து கொண்டு விட்டாள். பழைய சங்கீதாவாக பணிவான தங்கையாக மாறிவிட்டாள் என்று இருவரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இந்த மாற்றத்திற்கு அவளை பொறுத்தவரை ஒரு அழுத்தமான காரணம் இருந்தது. கண்ணீர் விட்டு கதறி தன் காதலனை பற்றி அண்ணாவிடமோ மன்னியிடமோ பேசி பயனில்லை. அவன் 100க்கு 100 நிரபராதி. அவன் மீது வேண்டுமென்றே ஏதோ ஒரு காரணம் கொண்டு அந்த பெண் குற்றம் சுமத்தி இருக்கிறாள். இந்த சிக்கலை விடுவிக்க அவள்தான் முயற்சி செய்ய வேண்டும். அது அவளது வருங்காலத்தை பற்றிய ஒரு முக்கியமான பிரச்சனை. அவள் குடும்பத்தவர்கள் உண்மையை உணர வேண்டும். ஆத்மராமன் மனம் நோகும்படி பேசியதை பற்றி அண்ணா பச்சாதாபப்பட வேண்டும். ஆத்மராமன் நிரபராதி என்று வீட்டவர்களுக்கும் வெளி உலகத்திற்கும் பளிச்சென்று தெரிய வேண்டும். வீணாக ஒரு மனிதனை குற்றவாளியாக்கி சொல்லாலும் செயலாலும் குறிப்பிடுகிறோமே என்று எல்லோரும் வருந்த வேண்டும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை இடர்கள் அவர்கள் பாதி முன் வந்து முட்டுக்கட்டையாக எதிர்த்தாலும், அவள் அவனுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பாள் என்று ஆழமானதொரு நம்பிக்கை ஆத்மராமனுக்கு ஏற்பட அவள் ஒரு வழி செய்தாக வேண்டும். எப்படி? வக்கீல் கொடுத்த விவரங்கள் அடங்கிய அந்த துண்டு கடிதத்தை அவள் தன் படுக்கை அறைக்குள் கதவை சாத்தி கொண்டு பிரித்து கவனமாக படித்து ஞாபகத்தில் அடக்கி கொண்டிருந்தாள். அந்த பெண் பெயர் கலைவாணி. சாந்தோம் அருகே ஒரு திருப்பத்திலே உள்ளே செல்லும் சிறு சந்து போன்ற தெருவில் புதிதாக உருவாகியுள்ள மாடி கட்டடங்கள் நடுவே தென்னந்தோப்புக்குள் ஒரு பழைய ஓட்டு வீட்டில் வசிப்பவள். அவள் அண்ணன் அருகில் ஒரு சந்தில் சைக்கிள் ரிப்பேர் கடை வைத்திருப்பதாக தகவல் கொடுத்திருந்தாள். அவள் SSLC வரை படித்தவள். படித்த பின்னர் அம்மா இறந்து போனதால் மேற்கொண்டு படிப்பை தொடராது அண்ணனுக்கு உதவியாக வீட்டை கவனித்துக் கொண்டிருந்தாள் என்று கிடைத்த மற்றைய விவரங்கள். அண்ணா, மன்னி யாருடைய உதவியுமின்றி அவள் கலைவாணியை சந்தித்தாக வேண்டும். மெல்ல பேச்சு கொடுத்து உண்மையை கிரகிக்க முடியுமானால்? நாளின் பெரும் பொழுது இதே சிந்தனையில் இருந்தாள் சங்கீதா. வக்கீலின் விவரப்படி அந்த வேலைக்கு வழக்கு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட இன்னும் சில தினங்களே தான் இருந்தன. அதற்குள் அவள் செயல்பட்டாக வேண்டுமே. என்ன செய்வது, எப்படி செய்ய துவங்குது? மன்னி ஜெயாவுக்கு கார் ஓட்ட தெரியாது. வீட்டு டிரைவர் மட்டம் போட்டு விட்டால் அவள் வெளியே போய் வர தனியாக போய் வருவதுதான் வழக்கம். அதை நிவர்த்திக்கத்தான் சங்கீதா கார் ஓட்ட கற்றுக்கொண்டு லைசன்ஸும் வைத்து கொண்டிருந்தாள். டிரைவர் இல்லாத நாட்களில் அவள் மன்னிக்கு சாரத்தியம் செய்வாள். சில நாட்களாக அந்த சம்பவத்திற்கு பின்னர் அவள் தனக்கு ஏற்பட்ட மன துயரத்தில் ஜெயாவுக்கு உதவ முன்வராது ஒதுங்கி கொண்டிருந்தாள். இப்பொழுது அவள் காரியம் வெற்றியாக வேண்டும். அதற்கு கார் அவசியம் தேவைப்பட்டது. அன்னார் நகர் போன்மா மன்னி, நான் கொண்டு வந்து விடுறேனே, ஏன் கவலைப்படுறேன்? அவளே வழியை வந்து கேட்டபோது மன்னி ஜெயா மனம் குளிர்ந்து போய்விட்டாள். கோபம் தணிந்து தானே பழைய நிலைக்கு மாறிக்கொண்டு வராள் சங்கீதா. நல்லதுதான் என்று நினைத்தாள். உசுர கையில் பிடிச்சிட்டு வெளியில் போயிட்டு வரேன், ரொம்ப அலட்சியமாக ஓட்டுறாள், நீ நிதானமாக பதவிசாக ஓட்டுற, எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது புகழ்ந்தாள். இன்றைக்கி எங்கே போகணும்னு சொல்லுங்கோ, கொண்டு விடுறேன். எப்போ திரும்பி வந்து அழைச்சிட்டு போகணும்னு சொல்லுங்கோ, அந்த நேரத்துக்கு வந்து அழைச்சிட்டு போகிறேன். நீங்கள் உங்கள் சிநேகிதி வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் என் சிநேகிதியை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேனே, சரிதானா? கொஞ்சலாக சிரித்தாள். தன் காரியமாக வேண்டும் என்ற ஆவல் ஜெயாவுக்கு. அதனால் என்ன, அப்படியே செஞ்சா போச்சு, உத்தரவு கொடுத்து விட்டாள் மன்னி. மன்னி ஜெயா தன் 6 உயிர் தோழியை காண அடையார் புறப்பட்டால் லேசில் திரும்ப மாட்டாள் என்பது சங்கீதாவுக்கு தெரியும்.
எப்போ கார் வேணும்னு ஃபோன் பண்ணுங்கோ, எடுத்துட்டு வரேன். கூறிவிட்டு ஜெயாவை அடையார் சிநேகிதியின் பங்களா வாயிலில் இறக்கிவிட்டு வேகமாக திரும்பி சாந்தோம் பீச்சை நோக்கி விரைந்தாள். வக்கீல் கொடுத்திருந்த விவரப்படி அந்த திருப்பத்தில் நுழைந்து தென்னந்தோப்பு நிறைந்த பகுதி அருகே தெரிந்த அந்த வீட்டுக்கு முன் வண்டியை நிறுத்தினாள். நெஞ்சு பக் பக்கென்று அடித்து கொள்ள காரை விட்டிறங்கி துணிவுடன் கேட்டுகள் இல்லாத மதில் சுவர் பகுதியை தாண்டி உள்ளே வந்தாள். வீடு பூட்டியிருந்ததை கண்டு திகைத்து போய்விட்டாள். உதட்டை கடித்து கொண்ட யோசனையுடன் அதை உற்று பார்த்தபடி நின்றவள் பின்னால் காலடி ஓசை கேட்கவே அரண்டு போய் திரும்பி பார்த்தாள். நம்ம பார்க்கற பின்னால் இருந்து ஓலை குடிசை நின்று வெளிப்பட்ட ஒரு கிழவி வினவினாள். குடும்ப கட்டுப்பாடு பற்றி பேச வந்திருக்கேன். அடையார் தெற்கு பகுதி மாதர் சங்கத்திலேருந்து வந்திருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? குழந்தைங்க எத்தனை? இந்த பக்கத்தில் எத்தனை வீடுங்க இருக்கு? விவரம் சொல்ல முடியுமா பெரியம்மா? மிகவும் குறைவாக சர்க்கரையாக வினவினாள். தோல் பையிலிருந்து ஒரு நோட்டு புத்தகம் பேனா இரண்டையும் குறிப்பெடுக்க விரும்புகிறவள் போல கையில் எடுத்து கொண்டாள். காரையும் அவளையும் மாறி மாறி பார்த்த அந்த கிழவி ஒரு வழியாக தன் மதிப்பீட்டை முடித்து கொண்டாள். இந்த ஓட்டு வீடு என் குடிசை ரெண்டையும் தவிர பின்னால் சந்து, அப்பால ஒரு நாலு மண் வீடு இருக்கு. எல்லாம் அன்னாடங்காச்சிங்க. இந்த பகல் வேலையில் யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க. நானும் அந்த மேல் வீட்டு கிழவியும் தான். வேலை செய்ய தள்ளாமல் குடிசையில் உளுந்து கிடக்கும். மற்றவங்க ஆணும் பொண்ணும் வேலைக்கு போயிருக்காங்க. வேலைக்கு வைக்கிற நேரத்துக்கு வந்தால் விவரமாக அவங்கள பார்த்து விஷயத்தை கேட்டுக்குவேன். பெரியம்மா நீங்களே கொஞ்சம் விவரம் கொடுங்களேன். விவரம் கொடுங்களேன். மருந்துகளோடு நாளைக்கு மறுநாள் எங்கள் சங்கத்துக்காரங்க யாராச்சும் வரும்படி ஏற்பாடு பண்ணுறேன். அடிக்கடி வர்றதுக்கு முடியாது, எங்களுக்கும் வேலை ரொம்ப இருக்குது. பர்சை திறந்து இரண்டு ரூபாய் நோட்டை இழுத்து கிழவியிடம் நீட்டினாள். மவராசியார்மா, நேற்றுக்கு கையில் இருந்த துட்டையெல்லாம் போட்டு வெத்தலை போயில வாங்கிட்டேன். ஒரு பைசா கூட கிடையாது. அந்த மூளை கடைக்காரங்கிட்ட கடனாக கேட்ட பயந்துட்டு இருந்தேன். சாமியை அனுச்சாப்பில் நீ வந்துட்ட. புக்கை வாயை திறந்து பலமாக மகிழ்ச்சியுடன் சிரித்தாள் அந்த பெரியம்மா. பணத்தை இடுப்பு சுருக்கு பைக்குள் லபக்கென்று வைத்து சொருகி கொண்டாள். ஆமாம், என்ன விவரம் வேணும் தாயி? சொல்கிறேன். மகிழ்ச்சியுடன் முன் வந்தாள். இங்கே இருக்கிறவங்கள பற்றி தான், வேற என்ன? சங்கீதா செல்லமாக அவளை பார்த்தாள். கிழவி சொன்னபடி பொழுது உச்சியை தாண்டிவிட்டு அந்த வேளையில் தெருவில் ஜன நடமாட்டம் கூட காணப்படவில்லை. எங்கேயோ ஒரு ரிக்ஷாக்காரன் பள்ளிக்கூட குழந்தைகளை அடைத்து கொண்டு மருதிக்கில் விரைந்து கொண்டிருந்தான். நிம்மதியாக இரண்டு எருமை மாடுகள் தெருவில் கிடந்த காகிதங்களையும் பாதையோரத்தில் தப்பி தவறி தலை நீட்டிய புல்லையும் சேர்த்து விழுங்கி கொண்டு நின்றன. இன்னும் செத்த பொறுத்து வந்தா பின்னால் பக்கத்து குடிசையில் இருக்கிற சம்பவம் வருவா. அதுவரை உன்னால் காத்திருக்க முடியாது போல தோணுது. இந்த பக்கம் அப்படி குழந்தை குட்டிங்க ரொம்ப இருக்கிற குடும்பம் கிடையாதுமா. காலி மனையெல்லாம் வாங்கி மாடி வீடு கட்டிட்டானுங்க மவராசனுங்க. சம்பவத்துக்கு மூணு குழந்தைங்க. அவள் கடைசி பிள்ளைங்களுக்கு பிறகு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டா. அந்த பக்கம் இருக்கிற வீராசாமிக்கு அஞ்சு பிள்ளைங்க. போன வருஷம் வாந்தி பேதியில் ஒரு புள்ள செத்து போச்சு. கிழவி தொணத்தொண கதையை பேச ஆரம்பித்து விட்டாள். ஏதோ எழுபது போன்று டைரியில் பேன அவள் கிறுக்கி கொண்டிருந்த சங்கீதா சன்னமாக சிரித்தாள். உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க பெரியம்மா? பவ்யமாக கேட்டாள். நானும் என் பேரனும் தான் இருக்கோம். என் பேரன் டவுனில் ஒரு சேட்டு வீட்டில் வேலை பார்க்குறான். பொழுது சாயிறப்போ வருவான். அவன் சின்ன வயசுலேயே என்று ஆரம்பித்த கிழவியின் பேச்சினிடையே குறுக்கிட்டாள் அவள். ஓ ஆமாம், இந்த ஓட்டு வீடு பூட்டி கிடக்குதே, இதில் யார் இருக்காங்க? ஒரு அண்ணனும் அவன் தங்கச்சியும் இருக்காங்க. அண்ணங்காரன் பக்கத்து சந்தில் சைக்கிள் ரிப்பேர் கடை வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க. சங்கீதாவின் இதயம் வேகமாக துடித்தது. சரியான இடத்திற்கு தான் வந்திருக்கிறாள் என்ற உணர்வில் உள்ளத்திலே ஒரு உற்சாக சிலிர்ப்பு. சொல்லிக்கிடுறாங்கன்னா நீங்கள் நம்பலைன்னு அர்த்தமா பெரியம்மா? மெல்லிய குரலில் கேட்டாள். கிழவி சுற்றுமுற்றும் பார்த்தாள். பைக்குள் அடங்கியிருந்த இரண்டு ரூபாய் நோட்டு அவளது உள்ளுணர்வை தூண்டிவிட்டது. நான் நம்பலை. அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த வீட்டுக்கு இவங்க குடி வந்து ஒரு வருஷம்தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி வண்ணாரப்பேட்டையில் இருந்ததா சொல்கிறாங்க. அந்த பொண்ணு கலைவாணி, அவன் தங்கச்சின்றது கூட பொய்யுதானோன்னு எனக்கு படுது. அப்படின்னா பெரியம்மா ஏதாவது தப்பு தண்டா காரியம் செஞ்சிட்ருக்கவங்கன்னு சொல்கிறீங்களா? என் பேரன் நாள் முழுசாக உழைக்கிறான். மாத கடைசியில் 80 ரூபா சம்பளம் எடுத்துன்னு வரான். இந்த விலைவாசியில் எனக்கு ஒரு நூல் சேலை எடுத்துக்கிட்டு அந்த காசில் கட்டுப்படி ஆகலை. அந்த கலைவாணி பொண்ணு என்னென்னா நேரத்துக்கு ஒரு துணி, ஆம்பளையாட்டமாக கால் சட்டை மாட்டின்னு பவுடருக்கு பவுடரு உதட்டு சாயம் எல்லாம் போட்டுட்டு வெளியில் கிளம்பிடுறா. பாடுபட்டு சம்பாதிக்கிற காசில் வந்த வாழ்வு இது இல்லைன்னு எனக்கு தோணுதுமா. அந்த பைய அவன் அண்ணன் சொல்கிற தடியன் சாயங்காலமான பட்டை போட்டுக்கிட்டு ஒரே ஆட்டமாக ஆடுறான். ராத்திரி வேலையில் இந்த வீட்டில் சிரிப்பும் கூத்தும் பேச்சுமா ஆத்தா, நான் சொல்லப்படாது. நல்ல குடுத்தனக்காரவங்க இருக்கிற இடம் போலே தெரியல. கலைவாணி ஏதாவது ஆஃபீஸில் வேலை பார்க்குதோ என்னவோ பெரியம்மா, நீங்கள் தப்பாக நினச்சிட்ருக்கலாம்ல. ஆஃபீஸுக்கு போகிற மூஞ்சியை பார்க்கல, நான் ஆளை அளந்துக்கிடுவேன். அண்ணன் தங்கச்சின்னு வேஷம் போட்டுட்டு ரெண்டு பேரும் இன்னும் ரெண்டு ரவுடி பசங்களை சகாயத்துக்கு வச்சின்னு ரொம்ப தப்பு வேலை பார்க்குறாங்கன்னு கண்டுட்டேன். உண்மையின் அருகே ஒடுங்கிவிட்ட உணர்வில் நெஞ்சு படபடக்க சங்கீதா மெல்ல கேட்டாள். அப்படியா? நீங்கள் சொல்கிறத கேட்க ரொம்ப அதிசயமாக இருக்கே. நீ ஏன் பொறுத்திருந்தீனா உன் கண்ணாலே பார்த்து தெரிஞ்சுக்குவேன். நமக்கு என்ன வீண் வம்புன்னு இந்த பக்கத்து குடிசைக்காரங்க சும்மா கண்டும் காணாதமாக இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு மட்டும் மனசு அடிச்சுக்குது. ஒரு நாளைக்கு இல்லாட்டா ஒரு நாள் எவனாவது அவளை பிடிச்சி செம்மையாக உதைக்கணும். அப்போ தான் என் மனசு ஆறும்.
அப்படி என்னதான் தப்பு செய்கிறாங்க? அந்த அநியாயத்தை ஏன் கேட்குறம்மா? சாயங்காலம்னா அந்த கலைவாணி நாளைக்கு ஒரு அலங்காரத்தில் வெளியே புறப்பட்டுருவா. பீச் ஓரத்தில் போய் நின்றுனே என்ன ஜாலம் பண்ணுவாலோ தெரியாது. வரும்போது ஒரு கார்லேயோ மோட்டார் சைக்கிள் பின்னாலேயோ ஒரு ஆளோடு வருவா. ஓஹோ, அந்த காரியம் செய்கிறாங்களா? அந்த காரியம் பண்ணால் கூட தேவலன்னு சொல்லுவேன். வயிற்றுக்கு இல்லை, இந்த தொழிலில் இறங்கிட்டான்னு மன்னிச்சிக்கலாம். ஆனால் ரெண்டு பேரும் அக்கிரமம் செய்கிறாங்க. அதான் எனக்கு பார்க்க பார்க்க ஆத்திரமாக வருது. கார்லேயும் சைக்கிள்லையும் கூட்டியார் ஆளை வீட்டுக்குள்ளே இட்டுன்னு போய் கொஞ்ச நேரத்தில் கலைவாளி ஓன்னு கத்துவா. தயாராக காத்து நிற்கிற ரவுடி பசங்க ஓடியாருவானுங்க. என் தங்கச்சியை கையை பிடிச்சி இழுத்து அசிங்க பண்ணிவிட்டு அக்கிரமம் பண்ணிட்டு அயோக்கிய நாயன்னு அண்ணன் கையை நீட்டிட்டு கலாட்டை பண்ணுவான். பாவம், வந்தவன் பயந்து போய் அவங்க கேட்டபடி கையில் இருக்க கடிகாரம், சட்டப்பையில் இருக்கிற பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓடி போயிடுவான். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு சும்மாவா இருக்கீங்க? நம்ம என்ன செய்ய முடியுமா? பொருளை இழந்தவன் போலீஸில் போய் புகார் கொடுக்கணும். முதல்ல நான் கூட உண்மையாக நினச்சேன்னு உலக்கையை தூக்கின்னு சண்டைக்கு போனேன். அப்புறம் தானே தெரிஞ்சது இது ஒரு நாடகம்னு. எப்படி புரிஞ்சுது உங்களுக்கு? ஒரு தடவை நடக்கும், மிஞ்சினா ரெண்டு வாட்டி இது மாதிரி அத்துமீறி பொம்பளை பசங்கக்கிட்ட பசங்க வாலாட்டுவாங்க. திரும்ப திரும்ப இதே மாதிரி நடந்தால் அது நாடகம் இல்லாமல் மெய்யான சங்கதியாகவா இருக்கும்? பலே பெரியம்மா, நீங்கள் ரொம்ப உஷாரான ஆசாமி தான். ஒரு தபா ஒரு மொரட்டு பையக்கிட்ட அண்ணனும் தங்கச்சியும் போட்ட நாடகம் பலிக்கலையே. சக்கையாக ரெண்டு பேரையும் நொறுக்கிட்டு போயிட்டான். ஆனால் பாவம் பிள்ளையாண்டா ஒருத்தன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மழை பெஞ்சப்போ காரில் அந்த பொண்ணோட வந்து ரொம்ப பாடுபட்டுட்டான் பாவம். சங்கீதாவின் நெஞ்சு வேதனையில் விரிந்தது. அண்ணங்காரன் அவனை அடிச்சிட்டானா? ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பையன் சாமர்த்தியக்காரன் தான். போலீஸுக்கு போய்க்கோன்ட்டு பேசாமல் காரை ஓட்டின்னு போயிட்டான். அத்தோட கடை முடிஞ்சுன்னு நினச்சேன். ஆனால் பாவம், அந்த பையன் மேலே தப்புன்னு சொல்லி பத்திரிகையில் போட்டுட்டாங்களாம். இங்கே பேசிக்கினாங்க. யாராவது துணிஞ்சு உண்மையை போலீஸுக்கு ஏன் எடுத்து சொல்லக்கூடாது? அடப்போம்மா, நீ ஒன்று இது மாதிரி போக்குறீங்களோட வம்பு செஞ்சுன்னு இங்கே நிம்மதியாக இருக்க முடியுமா? நமக்கே பொல்லாப்புன்னு வாயம் மூடின்னு இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆமாம், அந்த பொண்ணு இப்போ காணலையே. காத்தால ஏதோ காரியமாக டவுனுக்கு அண்ணனும் தங்கச்சியும் போனாங்க. அந்த வம்பு விஷயமா கோர்ட்டுக்கு வருதாமே, அதை கண்டுன்னு வர போனாங்களோ என்னவோ. ஆமாம், அந்த பொண்ணு வம்புக்கு பிறகு ஒழுங்காக தானே இருக்கா? ஆ, அவள் எப்படி ஒழுங்காக இருப்பா? அதானே அவங்க பொழப்பே. இதை பார் தாயி, உனக்கு இதை பற்றி விவரமாக தெரியுனா விளக்கு வைக்கிற சமயம் இந்த பக்கமாக வந்து பாரு. இந்த குட்டியே சோக்கா பவுடர் அடிச்சுன்னு ஆண்களை மடக்க புறப்படுற ஜோரை நீ பார்க்கலாம். நிதமும் நடக்கிற நாடகம் நான் சொல்கிறீங்க? அடிக்கடி நடக்கிற நாடகம்னு சொல்கிறேன். நேற்று கூட ஒரு ஏமாலை ஆப்பிட்டான் பாவம். கோபத்தில் கொதித்து போனாள் சங்கீதா. உண்மை இவ்வாறு இருக்கும்போது இதை பற்றி ஆராய மறுத்து அண்ணாவும் மன்னியும் ஆத்மராமனை பற்றி எவ்வளவு துச்சமாக பேசிவிட்டனர். சரி பெரியம்மா, ரொம்ப நன்றி. பிறகு உங்களை மறுபடி வந்து பார்க்குறேன். விரைவாக விடை பெற்று கொண்டாள் மன்னி. ஜெயாவும் திரும்ப வீட்டில் கொண்டு வந்து விட்டபோது பொழுது மங்க தொடங்கிவிட்டிருந்தது. அதை கண்டதுமே அவளுள் ஏக பரபரப்பு. என் சிநேகிதி ஒருத்தியை பார்த்துட்டு உடனே வந்துடுறேன் மன்னி. பதிலை எதிர்பார்க்காது காருடன் பங்களாவை விட்டு வேகமாக வெளியேறினாள். சாந்தோம் பீச்சின் அந்த திருப்பத்தின் அருகே நெருங்கிய போது அவள் நெஞ்சு இரண்டாக பிளந்து விடும் போல் வேகமாக அடித்து கொண்டது. அந்த ஓட்டு வீட்டிலிருந்து அந்த பெண் கிழவி சொன்ன கலைவாணி அந்திவேளையின் நாடக ஆரம்பத்திற்காக பலத்த ஒத்திகைகளுடன் தெருவுக்குள் புகுந்து கடற்கரையை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள். மாலையிலிருந்தே மேகமூட்டத்தினால் வானம் கருக்க தொடங்கிவிட்டிருந்தது. விளக்குகள் எரிய தொடங்கவில்லை. இருட்டு கனமாக அப்பிக்கொள்ள தொடங்கியது. முன்னும் பின்னும் திரும்பி பார்த்தபடி சாலை ஓரமாக பெண்கள் கல்லூரியை தாண்டி அவள் நடந்து கொண்டிருந்தாள். ஆரஞ்சு வண்ண ஷிஃபான் சேலையும் கையில்லா ரவிக்கையுமாக சிலும் சிலும் என்று ஹை ஹீல் ஷூவால் நடந்து அந்த பெண்ணை இருள் கவ்விக்கொண்ட போதிலும் சற்று தொலைவில் இருந்தபடியே மெல்ல காரில் பின்பற்றி கொண்டிருந்தாள் சங்கீதா. தன்னை தாண்டி செல்லும் வாகனங்களை திரும்பி பார்த்தபடி நின்று நின்று மேலே அவள் நடப்பதைக் கண்டு பொறுமை குறைந்து போனாள் சங்கீதா. வலையில் அகப்பட்ட மீன் நழுவ விட்டால் என்ற கவலையில் ஆக்சிலேட்டரை சற்று அழுத்தமாகவே மிதித்து காரை சர்றென்று அந்த பெண்ணின் அருகே நிறுத்தினாள். சாலை விளக்குகள் எரிய தொடங்காததினால் மழை மூட்டத்து இருளில் அந்த பெண் உள்ளே இருக்கும் ஆளை இனங்கண்டு கொள்ளாத அவசரத்தில் முன்னாசனத்தின் கதவை திறந்து கொண்டு ஏறி உட்கார்ந்தாள். சங்கீதா வேகமாக காரை செலுத்தி கொண்டே அவள் பக்கம் மெல்ல திரும்பினாள். மிஸ் கலைவாணி, எங்கே போனோம்? திடுக்கிட்டு போய்விட்டாள் அந்த பெண். நான் வந்து என் பேரு வந்து எதிர்பாராத அதிர்ச்சியில் குழப்பத்துடன் குளறியதை கேட்டு சங்கீதா கோபத்துடன் சிரித்தாள். சாலை விளக்குகள் பலீரென்று எரிய தொடங்கிய போது சங்கீதா கல்லூரி பகுதியை தாண்டி வெகு தூரம் வந்துவிட்டிருந்தாள். இதோ பார் கலைவாணி, உன் பேரு, நீ செய்கிற காரியம் இதையெல்லாம் பற்றி என்கிட்ட மறுக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நான் பெண் போலீஸ் படையை சேர்ந்த சிஐடி. உன்னை பற்றி பல புகார்கள் மேலே போலீஸ் உன்னை கண்காணிச்சிட்ருக்காங்க. இப்போ உன்கிட்ட சில கேள்விகள் கேட்க போகிறேன். மேல் துணியை கிழிச்சிக்கிட்டு ஆஹா ஊன்னு கூச்சலிட்டு கத்தி ரகலை செஞ்சு ஆத்மராமனை குற்றவாளியாக எல்லார் முன்னிலே நிறுத்தி வைத்தவள் இப்போது ஆடி போய்விட்டாள். உதடுகள் பயத்தில் துடிக்க கண்களில் நீர் புரள பதற்றமாக சங்கீதாவை பார்த்தாள். யாரோ ஆம்பளை ஓட்டுற வண்டின்னு தானே துணிச்சலா ஏறி உட்காந்த? பொம்பளை உள்ளே உட்காந்துருக்கதை பார்த்து ஏமாந்துட்டேன். அதுவும் ஒரு சிஐடின்னு கேட்டதும் பயமாக இருக்கு இல்லையா?
உண்மையை என்கிட்ட ஒப்புக்கொண்டுடு. உனக்கு நான் இந்த சிக்கல்லேருந்து விடுதலை வாங்கி கொடுக்குறேன். பாவம் சின்ன பெண், அண்ணனை சொல்லிட்டு உன்னை ஆட்டி படைக்கிறவங்கிட்ட அகப்பட்டுக்கிட்டு நீ முழிக்கிற இல்லையா? திடீரென்று கலைவாணி முகத்தை கண்களால் மூடிக்கொண்டு விசும்பி அழுதான். நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அவர் என் அண்ணன் இல்லை, என்னை கிராமத்திலேருந்து இட்டுக்கிட்டு வந்தவர். வழியோடு போகிறவங்கள வழிமறித்து இப்படி ஒரு நாடகம் போட்டு பயமுறுத்தி துட்டு சம்பாதிக்கிற ஒரு கூட்டத்தில் நான் சிக்கிக்கிட்டேன். என்னை நீங்கள் காப்பாற்றுறதா வாக்கு கொடுத்து தாங்க முடியாது, அவள் விரும்பினாள். சங்கீதாவுக்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை. இத்தனை சுலபமாக அவள் வெற்றி அடைவாள் என்று எதிர்பார்க்கவில்லை. அப்படியே வாக்கு தரேன். என்னை சந்தித்தது பற்றி உன் அண்ணன்கிட்ட மூச்சு விட்டியோ காரியம் கெட்டுடும். நீ ஒன்று செய்யணும், நடந்த உண்மையை மறைக்காமல் கோர்ட்டில் நீதிபதிக்கிட்ட சொல்லிடணும். அப்போ தப்பிச்சுப்ப. பொய் பேசினியோ உன்னை உள்ளத்தல்ல என்னால் முடியும். உன்னை பற்றின மற்ற புகார்களை தயாராக எடுத்து வச்சுருக்கேன். வேண்டாங்க, என்னை காப்பாற்றிருங்க. நான் எங்கள் ஊருக்கு போய் திரும்ப அம்மா அப்பா காலிலே விழுந்து அவங்களோடே சேர்ந்துக்கிறேன். இந்த பொழப்பு எனக்கே பிடிக்க மாட்டேங்குது. ஆமாம், அன்னைக்கு அந்த காரில் வந்தவர்கிட்ட என்ன கேட்டேன்? லிஃப்ட்டு கேட்டேன். மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது, உதவி செஞ்சார் பாவம். அவரையே நான் போலீஸில் குத்தவாளியாக காட்டி கொடுக்க நேர்ந்துருச்சு. எல்லாம் இந்த வேஷக்கார அண்ணன் பார்க்குற வேலை. நான் மறுத்திருந்தா உதச்சி கொண்டு இருப்பார். பொய்யா கேஸ் ஜோடிச்சா அது கோர்ட்டில் நிற்குமா யோசிச்சியா? எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க சொன்னபடி கத்தி கூச்சல் போட்டேன். இந்த கார்காரர் பயப்படலை, போலீஸுக்கு இழுத்துட்டு போய் என் அண்ணன்றவர் தான் போலீஸ் கேஸ் பதிவு செஞ்சார். பிறகு போலீஸில் நடந்ததெல்லாம் தான் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தானே. வீணா அந்த மனுஷன் மேலே நீங்கள் குற்றம் கற்பிச்சேன்னு நீதிபதிக்கிட்ட உண்மையை சொல்லி அழுதுட்டீன்னா உன்னை மன்னிச்சு விட்டுருவார். இல்லாட்டி நீ ஒரு 5 வருஷத்துக்கு உள்ளே போயிடுவேன். புரிஞ்சுதா? அப்படியே செய்கிறேன். ஆனால் அண்ணன், நீ உண்மையை சொன்னால் நீதிபதி அவனுக்கு தக்க தண்டனை கொடுப்பாரு, உனக்கும் இந்த கூட்டத்திலேருந்து விடுதலை கிடைக்கும். உன் ஊருக்கு போய் உன் மனுஷாலோடு நீ சேர்ந்துக்கலாம். நல்லா யோசிச்சுப்பாரு. அழுது கொண்டே அவள் தலையை ஆட்டினாள். சிறிது பொழுதிலே சாந்தும் பீச்சருகே அவளை இறக்கி விட்டாள் சங்கீதா. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், கோர்ட்டில் வந்து குழப்பக்கூடாது, உண்மையை பழிச்சுன்னு சொல்லிடணும். சரியா? மிரட்டலாக உத்தரவிட்டு விட்டு வேகமாக காரை செலுத்தி கொண்டு சென்றாள். ஆத்மராமன் மீது கற்பழிப்பு குற்றம் என்றதுமே அழுது கொண்டு துவண்டு கிடந்த அவளா இப்படி திடீரென்று எக்கச்சக்கமான துணிவுடன் செயல்படுகிறாள்? அவளுக்கே அவளது செய்கையில் நம்ப முடியாத ஒரு வியப்பு. விசாரணை நடக்கவிருந்த நாளன்று காலை அவள் வழக்கம் போல சீக்கிரம் குளித்துவிட்டு வெளியே செல்ல ஆயத்தமானாள். காலை காஃபி டிஃபனுக்கு அவர்கள் எல்லோரும் சாப்பாட்டறையில் கூடியிருந்த போது சங்கீதா ஆரம்பித்தாள். அண்ணா, இன்னைக்குதான் ஆத்மராமனோட கேஸ் விசாரிக்க போறது. அதுக்கென்ன இப்போ அவனுக்கு ஆர்த்தி சுத்த வழி அனுப்பணுமா? கோபத்துடன் அண்ணா கேட்டதை அவள் பாராட்டவே இல்லை. நாமெல்லாம் அங்கே போகணும், கேஸ் எப்படி முடியுதுன்னு பார்க்கணும்ல. எதுக்காக? நமக்கு அந்த கேஸுக்கு என்ன சம்மந்தம் வச்சு கிடக்கு? ரொம்பவே சம்மந்தம் இருக்குது. கணியூர் ஜோசியர் பொருத்தம் சரின்னு சொல்லிட்டதால நீங்களும் ஆத்மராமனை மாப்பிளையாக ஏற்றுக்க தயாராக இருந்தேன். நடுவில் இப்படி ஒரு அபத்தம் ஏற்பட்டுடுது. இதை ஒரு சாக்கா வச்சுட்டு என் மனசை மாற்ற பார்த்தேன். ஆனால் நான் ஒரே இப்படியாக இருக்கேன். என்ன வளர்ற? உனக்கு இப்படி பேச யார் கற்றுக் கொடுத்தா? என்ன தைரியம்? யாரும் கற்றுக் கொடுக்கலை, என் மனசாட்சி தான் தெம்ப கொடுத்துருக்கு. உண்மையை பேச நான் ஏன் பயப்படணும்? எனக்கு பிடிக்காத இடத்துல என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க நீங்கள் வற்புறுத்த முடியாது. அதனால் கோர்ட்டுக்கு என்னோட வாங்க, கேஸ் எப்படி முடிகிறதுன்னு பாருங்கோ. என் பேர் இன்னும் பேப்பரில் வரலேன்னு உனக்கு கவலை இல்லையோ? கோர்ட்டுக்கு வேடிக்கை பார்க்க வர்றவாளெல்லாம் சுற்றி பத்திரிகைக்காரங்களுக்கு கவலை கிடையாது. நீங்கள் வாங்கோ. ஆத்மராமன் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டால் அவரை மறந்துட்டு நான் உங்கள் பின்னாடி வீட்டுக்கு திரும்பிடுறேன். ஏன்? அதுக்கப்புறம் கல்யாணன்றதே நான் ஒரேடியாக மறந்துடுறேன். சங்கீதா, என்ன பேச்சு இது? இறைந்து கத்தினார் அண்ணா. நான் ரொம்பவே துணிஞ்சிட்டேன்ண்ணா, இதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளி. இந்த மாதிரி சங்கடம் வந்தப்போ கூட இருந்து துணை செய்யாமல் எங்களுக்குள்ளே ஏற்பட்ட அன்பை துண்டிக்க பார்த்தேன். அதுவே எனக்கு ரொம்ப வைராகியத்தை ஏற்படுத்திடுது. அவர் நிரபராதி நிரூபிக்கப்பட்டால் நீங்கள் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுண்டு எங்கள் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நான் மறுத்தா? நாங்களே அதுக்கப்புறம் பெரியவா குறுக்கீடு இல்லாமல் எங்கள் கல்யாணத்தை நடத்திப்போம். நிரபராதின்னு தெரிஞ்ச பிறகு அவரை நான் கைவிடுறது ரொம்ப தப்பு. இதே போல் நீங்கள் இருந்து மன்னி உங்களை புறக்கணிச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் கொஞ்சம் முன்னாடியே கோர்ட்டுக்கு போய் காத்திருக்கிறதுன்னு தீர்மானிச்சிட்டேன். கார் கொடுத்து உதவினா சரி, இல்லாட்டா பஸ் பிடிச்சி போயிடுவேன். சொல்லிக்கொண்டே எழுந்திருந்தாள். ராமசாமி திகைத்து போய்விட்டார். இந்த திடீர் மாறுதலை அவர் தன் தங்கையிடம் சிறிதும் எதிர்பார்க்கவே இல்லை. பணிவும் பரிவுமாக பேசும் வழக்கமுள்ள இந்த பெண் இத்தனை ஆக்ரோஷமாக காலி போல் மாறிவிட்டாலே, இதற்கு நானா பொறுப்பாளி? அசந்து போய்விட்டார் அண்ணா. நீதிமன்றத்து வாயிலில் ராமசாமியையும் சங்கீதாவையும் பார்க்க நேர்ந்தபோது வெட்கத்தில் குறுகி போனான் ஆத்மராமன். அவன் அனுபவிக்கப் போகிற அவமானத்தை கண்டு கழிக்கவா அவர்கள் அங்கே வந்தார்கள்? நெருப்பாக எரிந்தது அவன் நெஞ்சம். நீதிபதி முதலாவதாக அந்த கேஸை விசாரணைக்கு எடுத்து கொண்டு விட்டிருந்தார். கலைவாணியை கூண்டிலேற்றி விசாரிக்க தொடங்கிய போது அவள் பொடியாகி போனாள். நீதிபதி ஐயா, நடந்ததாக சொல்லப்பட்ட அந்த சம்பவம் அத்தனை என் அண்ணன் ஜோடிச்சது. மழை பெஞ்ச நாள் அன்னைக்கு நான் தான் அவரை நிறுத்தி லிஃப்ட் கேட்டேன். தயங்கிக்கிட்டே தான் உதவினார். அபாண்டமாக ஒரு நிரபராதி மேலே நான் வீண் பழித்து சுமத்துனதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இப்படி பொய்க்குற்றம் சாட்டினதுக்கு நீங்கள் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிடுறேன்.
படபடவென்று பேசிவிட்டு கோவென்று அழுது விட்டாள். இரு சாரார் பக்கமும் குற்றம் ஏதுமில்லை என்று வைத்திய பரிசோதனை முடிவுகளும் அறிவித்தன. கலைவாணியின் இளம் வயதினையும் வாழ்ந்த சூழ்நிலையும் கருத்தில் கொண்ட நீதிபதி கருணை காட்டி அவளை எச்சரித்துவிட்டு ஆத்மராமன் மீது கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டு எந்த வகையிலும் நிரூபிக்க முடியாது போய்விட்டதினால் அவர் நிரபராதி என்று தான் நம்புவதாக கூறி வழக்கை தள்ளுபடி செய்தார். குற்றம் சாட்டிய பெண்ணை நீதிபதி கடுமையாக எச்சரித்தார். திருமா ஆத்மராமன் நிராபராதியாக விடுதலை அடைந்தார். நாளேடுகளில் அன்று மாலை செய்திகள் எப்படி பிரசுரிக்கப்படும் என்று எண்ணியவளாக மகிழ்ச்சியுடன் ஆத்மராமன் அருகே நெருங்கினாள் சங்கீதா. ஆனால் அவன் யாரையும் கவனிக்காது விற்றென்று வெளியேறி தனது வக்கீலுடன் காரில் கிளம்பி போய்விட்டான். அம்மா, பரபரப்புடன் அவன் கதவை தட்டிய போது சங்கீதா வந்து கதவை திறந்தாள். அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, நீங்க வந்ததும் சூடா ஹார்லிக்ஸ் கலக்கி தரும்படி சொல்லிட்டு போயிருக்கா. சொல்லிக்கொண்டே அவள் சுவாதீனமாக அவனது வீட்டு சமையலறைக்குள் சென்று விட்டாள். வியப்பும் கலவரமுமாக விழித்தவன் முன் ஆவி பறக்கும் ஹார்லிக்ஸ் டம்ளரை வைத்தாள். சூடு ஆறுறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் அண்ணனும் அண்ணியும் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க போறா. என் தங்கையை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு அண்ணா கேட்க போறார். அப்போ என்ன சொல்ல போறே, என்ன சொல்ல போறேன்? உற்சாகமாக பரிகாசமாக மகிழ்ச்சியுடன் கேட்டாள். கோவிலுக்கு சென்ற அம்மா அவசரமாக திரும்பி வந்து உண்டியில் பணம் போட எடுத்து வச்சிருந்தேன், அதை மறந்துட்டு கிளம்பிட்டேன். ஆனால் நல்லதா போச்சு நான் திரும்பி வந்தது, நீ சொன்னது நன்னா கேட்டது. அவன் என்ன பதில் சொல்வான்னு நான் சொல்லிடுறேன். உன்னை போல ஒரு நல்ல பொண்ணை மாட்டு பொண்ணாடையை எங்கள் அம்மா கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவான். சங்கீதா, நடந்ததெல்லாம் விவரமா நான் ஆத்மா கிட்ட அப்புறம் சொல்கிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் பேசின்றுங்கோ, சீக்கிரம் கோயிலேருந்து திரும்பி வந்துடுறேன். அம்மா சொல்லிக்கொண்டே அலமாரி தட்டிலிருந்து மணிப்பரிசை எடுத்துக்கொண்டு வாயிற்கதவை சாத்தி கொண்டு வெளியேறினாள். அப்படின்னா நீ என்னை ஆரம்பத்திலேருந்தே நிரபராதின்னு தான் நம்பினியா சங்கீதா? அவன் குரல் உணர்ச்சி வசத்தில் நடுங்கியது. ஒரு ஈயரம்புக்கு கூட தீங்கு செய்ய முடியாத ஒரு நல்ல மனுஷர் நீங்கள். அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணோட கற்பை அவமானப்படுத்துவீங்கன்னு யார் நம்புவா? என்னை பற்றி என்ன நினச்சின்னு இருக்கே நீங்கள்? கனிவுடன் கேட்டபடி அவனது கரங்களை அன்போடு பற்றினாள். ஆத்மராமன் அந்த கைகளை தன் முகத்தோடு பதித்து குலுங்கி அழ ஆரம்பித்து விட்டான். கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல், அடடா என்னது ஆம்பளைங்க தைரியசாலின்னு சொல்வா, நீங்க என்ன இப்படி? இது ஆனந்த கண்ணீர், எந்த நிலையிலும் என்னை நேசிக்க எனக்கு துணையா இருக்க ஒருத்தி இருக்காங்கிற உண்மையோட அழுத்தத்தை தாங்க முடியாம பொங்கி எழுந்த மகிழ்ச்சி உதிர்க்கிற கண்ணீர் இது என்றான் ஆத்மராமன். அவன் கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்தாள் சங்கீதா. இந்த அனுபவம் எனக்கு பாடமா அமைஞ்சிச்சு. அந்த பெண் அவமானத்துல சித்திரவதப்பட்டு துடிச்சு போறான்னு எப்பவும் நான் பெண்கள் பக்கமே அனுதாபப்படுறது வழக்கம். இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்தா பொய்யா குற்றச்சாட்டப்படுற ஆணும் அவமானத்தால துடிச்சு ரொம்ப வேதனைப்படுறாருன்றத புரிஞ்சுட்டேன். அவமானன்ற உணர்வு ரெண்டு பேருக்குமே பொதுவானதுன்னு தெரிஞ்சுட்டேன். அது சரி, இப்ப சட்டுன்னு எழுந்து முகத்தை அலம்பிண்டு தலையை வாரிண்டு தயாரா முன்னறையில உட்காருங்க, எங்கள் அண்ணாவும் மண்ணியும் வர்ற நேரம், உற்சாகப்படுத்தினாள் அவள். நான் இன்னும் ஒன்று தெரிஞ்சுட்டேன், உங்கள் அண்ணா கேட்குறதுக்கெல்லாம் சரின்னு ஒத்துண்ட மறு நிமிஷமே என் சுதந்திரம்லாம் பறிப்போய் உட்காருனா உட்கார்ந்து நில்லுனா நிற்க போகிறேன் அப்படின்னு என்னை விரட்டி விரட்டி அடிக்க போகிற. சங்கீதா வெட்கத்துடன் சிரித்து கொண்டே உள்ளே ஓடிவிட்டாள். அந்த சிரிப்பு சதங்கை எழுப்பிய சங்கீத நாதமாக அவன் காதுக்கும் மனதிற்கும் எத்தனை இனிமையாக நிறைவாக இருந்தது.